அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவ பொருளே வாழி திருவள்ளுவன் பெயரே வாழி துள்ளுவோமே தமிழ் பாடி நாம் சொல்லுவோமே அவன் போற்றி கல்வியும் கேள்வியும் கூறி அவன் கண்கள் திறந்தான் வாழி செல்வமும் மரமும் சேர்த்து நாம் செய்திடுவோம் அவன் வாழ்த்து செங்கோல் அரசினை காட்டி அவன் சென்ற வழிதான் போற்றி எங்கும் பரப்புரை செய்வோ நாம் எடுத்திடுவோம் அவன் கோவில் குழந்தையின் மழலையை கேட்டு அவன் குழலையும் யாழையும் மறந்தான் முழுதாய் அவனில் கரைந்து நாம் விழுதாயிருப்போம் வாரி அறிவோடு அன்பையும் குழைத்து அவன் அளந்து தந்தான் குரலை உரிபூலன் ஐந்திலும் பூத்தி நாம் புதுநெறி சமைப்போம் பாரி விருந்தோடு மருந்தும் சொன்னான் அவன் வினசெயல் வகையும் சொன்னான் பொருந்திய வாழ்வை நடத்தி நாம் அருந்தவன் அவன் பின் செல்வோ பணிவோடு மண்பையும் இணைத்து அவன் அணிகலன் செய்தான் கண்டோம் கனிவோடு அவன் புகழ் வளர நாம் காலம் கருதாது உழைப்போம் என் சொல்லும் ஈகையும் நிறைந்தால் அவன் வெண்ணிடும் வாழ்க்கை என்றான் நன்றியாய் வள்ளுவன் வழியில் நாம் நடந்தே இணைவோம் வாரி காலமும் இடமும் அறிந்து அவன் காத்திரு கொக்கென சொன்னான் ஞாலம் முழுவதும் அவன் பேர் நாம் நவந்திட செய்வோம் வாரி உழவையும் மழையையும் உயர்த்தி அவன் உயிர் தொழில் இவை என சொன்னான் ஒழுக்கமும் விழுப்பமும் சேர்த்து நாம் வாழ்த்துவோம் வாரி ஒன்றாய் வள்ளுவ பொருளே வாழி திருவள்ளுவன் பெயரே வாழி துள்ளுவோமே தமிழ் பாடி நாம் சொல்லுவோமே அவன் போற்றி நாம் சொல்லுவோமே அவன் போற்றி. ஐயா நன்றி நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு சொற்பொழிவாளர் தானசேகரன் ஐயா அவர்களை பற்றி என்னை விட மக்களுக்கு அதிகமாகவே தெரியும். ஆனால் நான் இன்றைக்கு அவரை வரவேற்று பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர் கல்கத்தாவில பாரதி தமிழ் சங்கத்திலே பொறுப்பில் இருந்திருக்கிறார் என்ற செய்தியையும் அங்கே பல ஆண்டுகள் தன்னுடைய தொழில் சார்ந்த பணியை சேர்த்து தமிழ் சமுதாயத்துக்கான பணிகளையும் தொடர்ந்து 30 ஆண்டுகள் செய்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை ஐயா சொல்லியிருக்கிறார்கள். ஞானசேகரன் அவர்கள் ஒரு ஆலோசகராகவும் பல தொழில் நிறுவனங்களுடைய நிதி நிறுவனங்களுடைய ஆலோசகராக மட்டுமில்லாமல் வாழ்க்கை பயணத்திலே நாம் சந்திக்க வேண்டிய எத்தனையோ பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம், எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார். ஆகவே ஐயாவுடைய இந்த பணிகள் சிறக்க நாம் அவரை இந்த சிறப்பு சொற்பொழிவுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல நம்முடைய அமைப்பை சார்ந்த நண்பர்களும் தொடர்ச்சியாக இந்த 61வது அரங்கத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்று
நம்முடைய அமைப்பினுடைய பொதுச் செயலாளருடைய 25வது திருமண நாள் விழாவை நேற்று சிறப்பாக நடத்தினார்கள். என்னால் செல்ல முடியவில்லை, ஆனாலும் அவர் சிறந்த ஒரு உழைப்பாளி. அவருடைய திருமண நாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே பதிவு செய்வதை நான் விரும்புகிறேன். ஐயா, ஞானசேகரனுடைய பணிகள் திருக்குறள் கூட்டமைப்புக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. அவர் மற்ற மாநிலங்கள் எல்லாம் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளவர் என்பதனாலே இந்த திருக்குறள் கூட்டமைப்பினுடைய விதிமுறைகள் மற்றும் அமைப்பு நிதிகள் நிதி சம்பந்தமாகவும் ஆலோசனை சொல்லி அதை இன்னும் மேம்படுத்த வேண்டும், அதற்கான அடையாளமான ஏதேனும் ஒரு செயல் திட்டத்தை அவர் அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவுடைய அந்த சிறப்பு சொற்பொழிவும் அந்த சொற்பொழிவின் மூலமாக பெரியாரையும் மற்றையும் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மற்றவர்களையும் வரவேற்கிறேன். அதே போல சம்பந்தம் ஐயா அவர்கள் இந்த திருக்குறள் போற்றியை பாடிய போது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். திருக்குறள் கூட்டமைப்பை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் இந்த அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொதுக்குழுவிலே அந்த பாடலை கொண்ட புத்தகத்தை குறள் சாரலை வழங்கியிருக்கிறேன். எல்லோரும் இதை பின்பற்றி வழிபடுங்கள் வழிபடுங்கள், அதன் மூலம் நாம் திருக்குறளில் வழிபடுவோம் என்று சொல்லி ஐயா ஞானசேகரனையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். ஆய்வரங்கத்திற்கு சிறப்புரையாற்றக்கூடிய அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து பேராசிரியராக இருக்கு. அது வந்து இன்ஜினியரிங் படிச்சவர். ஆனா இன்ஜினியரிங் படிச்சவர் வந்து இலக்கியத்துல வந்து மிக சிறந்த ஒரு இலக்கியவாதியா, தமிழ சங்கங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தி பல நிகழ்ச்சிகளில் கலந்துவிட்டு அற்புதமான பல சொற்பொழிகளை செய்கிறார் என்று சொன்னால், ஆனா நாம தொழிலுக்காக தேர்ந்தெடுத்தது வேற ஒன்றாக இருக்கலாம். ஆனா அடிமனசில் இருக்கக்கூடிய அந்த இதற்குரிய உணர் தமிழ் பற்று அவரை விடலை. ஆனா இப்ப பாக்குறவங்களுக்கு வந்து அவர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சொன்னதான் தெரியும். ஆனா அவர் தமிழ் பற்றாளர், தமிழ் பேச்சாளர், தமிழினத்துக்காக குரல் கொடுப்பவர். அந்த அடிப்படையில் தான் நானே நினைச்சிட்டு இருக்கேன். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னு எனக்கு சொன்ன பிறகுதான் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு அவர் தமிழ் பற்று உள்ளவர். அவருடைய யூடியூப்ல நிறைய பார்த்த உடனே அசந்து போயிட்டேன். இந்த அளவுக்கு திறமையை உள்ள வச்சுக்கிட்டு ஒரு உண்மையிலேயே ஆய்வரங்கன்றதுக்கு பொருத்தமாகவே அவருடைய ஆய்வுகள்லாம் இருக்கு. தந்தை பெரியாரை பத்தி அவர் யூடியூப்ல போட்டுட்டாரு, பார்த்துட்டு ஐயா முன்னாடியே பேச வச்சிருக்கலாமே, சரி நம்மளுங்க நம்ம அமைப்பு இருக்கிறவங்களாம் பின்னாடி பேசலாம்னு நினைச்சிருந்தேன், இவர் மறுபடியும் பேச வைக்கலாமே அளவுக்கு ஒரு அனாலிட்டிக்கலா ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வெள்ளக்காரன் செய்வாங்களா, பிரிட்டிஷ்காரன் வந்து எதையுமே வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சிந்தனையாளர். வேண்டமா கசாக்சாலாம் பண்ணப்பட்ட எடுத்த சொல்லக்கூடிய விஷயத்த ஆழமா அறிவுபூர்வமா சொல்லக்கூடிய தலைமைப்படுத்த நாங்க தேர்ந்தெடுத்துக்கிற தலைப்பு ஐயா நாங்கள்தான் பேசி தேர்ந்தெடுத்தோம். சமூக நீதி காத்த திருவள்ளுவர் பெரியார், அந்த வள்ளலார் பெரியார், இவர் மூணு பத்தி ஒப்பிட்டு பேசுவது என்ற முடிவு எடுத்தோம். இப்படி இந்த முடிவு எடுப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு, அது நீங்க இதுல பேசும்போதே தெரியலாம். முதல்ல நம்ம வந்து தமிழக அரசுக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிஞ்சு, ஏன்னா தந்தை பெரியார் என்பது ஒரு நூற்றாண்டு நமக்காக நம்ம தமிழர்கள் சூத்திரங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவே போராடியும் அப்பப்ப சில சமூக சீர்திருத்தவாதிகள் வந்து வாழ்க்கையில 10 ஆண்டுகள் 20 ஆண்டு வந்துட்டு போவாங்க அது வேற. ஆனா 100 நூற்றாண்டு முழுக்க முழுக்க அது சூத்திர அதாவது தமிழை நண்பன வந்து ஆரியர்கள் புராணங்கள் வழியாக அவங்களுடைய சாஸ்திரங்கள் வழியாக தலையில பொறந்தவன் தோல்ல பொறந்தவன் காலில் பொறந்தவன் ஆக்கி தமிழர்கள் காலில் பொறந்த சூத்திரங்கள் நாங்கள் தலையில பொறந்தோம் இழிவுபடுத்தி அதிலிருந்து புராணங்கள்ல வந்து பதிவு பண்ணி இதை மக்கள் மனசெல்லாம் ஏற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கிற நேரத்துல இதை எழுத்து குரல் நிறைய பேர் கொடுத்துருக்கிறார். ஐயா ஐயாருக்கு முன்னாடி எப்போ சிதம்பரம் கோயில்ல ஒரு தாழ்த்தப்பட்ட நன்னன் சிவபெருமானை வணங்க உள்ள போகும் பொழுது அதை உள்ள வச்சு நம்புவதிகளாக கொடுத்துனாங்களோ அப்பவே வந்து சமூக நீதி போராட்டம் துவங்கியாச்சு.
தாழ்த்தப்பட்டவன் கோயிலுக்குள்ள போறது தப்புன்னு சொல்லி கோயிலுக்குள்ளேயே வச்சு கொடுத்துருக்காங்க. இப்பவே சமூக நீதி போராட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு. உருவானாலும் அதுக்கப்புறம் திருவள்ளுவர் வந்து ஒட்டுமொத்த திருக்குறளே சமூக நீதிக்கான போராட்டம் தான். திருக்குறளே ஒரு சமூக நீதி நூல் தான். திருவள்ளுவர் திருவள்ளுவரே வாழ்நாள் கூட சமூக நீதிக்காக தான் போராடிட்டார். இல்லைன்னா அப்படி ஒரு நூலை கொடுத்துருக்க முடியாது. அதுக்கடுத்து வந்து நிறைய பேர் வந்தாங்க. ஏன் நம்ம யோசிதாசர் பண்டிதர் அவர் இதுக்குனே ஒரு நாளிதழ் நடத்தி அவரும் வாழ்நாள் கூட பல நல்லது பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து ஐயாவழி, இந்த ஐயாவழி இயக்கம் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. வள்ளலார் சொல்லவே தேவையில்லை, ஆன்மீகத்தில் சமத்துவம், ஆன்மீகத்தில் ஒரு சூத்திரப்பட்டார்கள் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, தமிழர்கள் அர்ச்சனை செய்யக்கூடாது அப்படின்னு. இந்த ஆன்மீகத்தில் சமத்துவம் பண்ணுவதற்கு வள்ளலார் கடுமையா போராடி இருக்கிறார். இந்த இதெல்லாம் உள்வாங்கிதான் பெரியார் என்ன பண்றாரு, நந்தனை சிதம்பரம் கோயிலில் வச்சு தீ கொளுத்தியதும் பெரியாருக்கு தெரியும். திருவள்ளுவருடைய குரல்ல என்ன திருவள்ளுவர் சொல்ல வராருன்றது பெரியாருக்கு தெரியும். அயோத்திதாசர் பண்டிதனுடைய எண்ணமும் அவர் முழுசா படிச்சிருக்கிறார். வள்ளலாரை வந்து முழுசா உள்வாங்கினதுனாலதான் வள்ளலாரையே போய் ஒரு கோயில போய் அவர் வழிபட்டுருக்கார். இப்படி பெரியாருக்கு முன்னாடி இருந்த சமூக நீதி போராளிகள் எல்லாம் உள்வாங்கிதான் பெரியார் போராடி இருக்கிறார். ஆனா மற்றவங்களுக்கு பெரியாருக்கு என்ன வித்தியாசம்னா, மற்றவங்களாம் எண்ணினார்கள், போராடினார்கள், தோல்வி விட்டார்கள், பாதிக்கடன் தாண்டினார்கள். ஏன்னா அந்த கால சூழல் அப்படி. ஆனா பெரியார் அவர்கள் தான் அந்த சமூக நீதி போராட்டத்தை முழுமையாக செய்து முடித்தவர். அரசியல் அமைப்பு சட்டத்தையும் மாற்றியவர். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை வாய்ப்புள்ள உரிமை என்ற போராட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அது மக்கள் போராட்டமாகி மிகப்பெரிய சாதனை பண்ண அப்படிப்பட்டவருக்கு தமிழக அரசு செய்திருக்கிறார். அந்த பாராட்டை நாம் திரும்ப திரும்ப பார்க்கணும். அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்துல வந்து தந்தை பெரியார் இயக்கம் வந்து தந்தை பெரியாருக்கு 146 அடி உள்ள ஒரு சிலை 100 கோடி ரூபாயில நிறுவப்போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம பாராட்ட கடப்போம். ஒரு சிலர் சொல்லுவாங்க திருவள்ளூருக்கு 136 அடிதான், 103 அடிதான், இது என்ன வர பெரியாருக்கு 10 அடி கூடுதலா பண்றாங்களே. பெரியார் அவர்கள் வேறு யாரும் இல்லை, திருவள்ளூருடைய தொண்டர், திருவள்ளூருடைய பக்தர், திருவள்ளூருடைய நெறியை தமிழ்நாடு முழுசு கொண்டு போனவர். அதனால அவருக்கு 10 அடி சேர்த்து செய்யறது தப்பு, பட்டேலுக்கு செய்யறாங்க இல்லையா. அதனால அது 146 அடி 240 செய்தா விட கண்டிப்பாக வந்து பெரியாருக்கு அது தரும் பொருத்தமானவர். அதையும் நாம் வரவேற்க தயாராக இருக்கிறோம். இந்த நிலையில ஒரு சின்ன விஷயத்தையும் நாம் வந்து நம்ம மனசுல எடுத்துறோம். இப்பதான் பெரியாருடைய தொண்டு இன்னும் மக்களுக்கு போய் சேரல. பெரிய தொண்டு செய்திருக்கிறார், இன்னும் மக்கள் பல பேர் இன்னும் பெரியார புரிஞ்சிக்கல. இன்னும் பெரியாருடைய கருத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இந்த நிலையில ஊர் சில, எல்லா தமிழ் தேசியவாதியும் சொல்ல மாட்டேன், ஊர் சில தமிழ் தேசிய இளைஞர்கள் சீமான் போன்றவர்கள் வந்து பெரியாருக்குலாம் வந்து சிலையா, அவருடைய பிறந்த நாள்லாம் சமூக நீதி நாள்லாம் அறிவிக்கணுமா, அவருதான் என்ன பண்ணிட்டார் அப்படின்லாம் பேசுறது வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயமா தெரியுது எனக்கு. இன்னும் இளைஞர்கள் சார் பெரியாரை உள்வாங்கிக் கொள்ளவில்லையே என்ற வருத்தம். பெரியார்கிட்ட சில குறைகள் இருக்கலாம், குறை இல்லாத மகாத்மா காந்தி கிட்ட இல்லையா, கடவுள் கிட்ட இல்லையா, ஆனா நிறை குறை ரெண்டையும் பார்த்துதான் ஒரு ஆளை விமர்சனம் பண்ணணும். அதை செய்யும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர்கள் பக்குவப்படாமல் இப்படி பேசுவது வந்து மிக மிக பெரிய ஒரு வருத்தம். அதாவது தமிழ் தேசியம் என்பது அடுத்த காலகட்டம் தமிழ்நாட்டுக்கு தேவைதான். அந்த தமிழ் தேசியம் திராவிடத்தை வந்து கொச்சிப்படுத்தி விட்டு வரணும்னு அவசியம் இல்லை. வட இந்திய ஆதிக்கம் இன்னும் இருக்கு, அது காங்கிரஸ் வந்தாலும் மொழி கொள்கைகளாக இருக்கட்டும், கல்வி கொள்கைகளாக இருக்கட்டும், இலங்கை பிரச்சனையாகட்டும், காங்கிரஸ் பிஜேபியும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. வட இந்திய ஆதிக்கம் இன்னும் போக்கூடாதான் மாநில உரிமைகளை அவன் கையில் எடுத்துக்கிட்டான்.
சுதந்திரம் அதாவது ஒளி வழி மாநிலம் பிரிச்ச பிறகு கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கப்பட்ட மாநில உரிமையில திரும்ப எடுத்துட்டாங்க. மாநில உரிமையெல்லாம் பறி போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம சீமான் போன்றவர்கள் பெரியாரை தாக்குவது மிகப்பெரிய வருத்தப்பட விஷயம். தொன்று தொட்டு 5000 ஆண்டு தமிழர்களுடைய வரலாற்றுல திராவிட இயக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி. அது தமிழர்களுக்கு உரிமையை சேர்த்து திராவிடம்ன்ற வார்த்தைனா சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா திராவிட இயக்கத்துடைய பணியெல்லாம் தமிழர்களுக்கு தான். பெரியார் தமிழர்களுக்கு தான் உழைச்சார், திராவிட இயக்கம் தமிழர்களுக்கு தான் உழைச்சிருக்கு. அதை புரிஞ்சிக்காம திராவிட இயக்கங்களை கண்மூடித்தனமாக விமர்சிப்பது, திராவிட இயக்கங்கள் வந்து அரசியல செய்கிற தப்புகளை சுட்டி காமிக்கலாம், ஆனா முழு நேரமாக சமூக பணி செய்த பெரியாரை வந்து புரிந்து கொள்ளாமல் அண்ணாவை புரிந்து கொள்ளாமல் விமர்சனம் செய்வது தமிழ்நாட்டுக்கே ஆபத்தா போயிடும். நானே ஒரு தமிழ் தேசியவாதி தான். தமிழ் தேசியத்துக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டுல அது வளர்ந்தும் போகணும். ஆனால் சீமான் போன்றவர்கள் தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு பெரியாரையும் அண்ணாவையும் புரிந்து கொள்ளாமல் விமர்சிப்பது என்பது மிக மிக தமிழ்நாட்டின் கேடுகளுக்கு விஷயமான ஒரு வடநாட்டினுடைய எதிர்ப்பை நம்ம சமாளிக்கணும்னா திராவிட இயக்கங்களும் தமிழ் தேசியவாதிகளும் ரெட்ட குழந்தை துப்பாக்கி மாதிரி இருந்து போராடணும். சில விஷயங்கள் வந்து திராவிட இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய சில இதே மாதிரி சீமான் மாதிரி சில சுயநலவாதிகள் சில தவறுகளும் செய்கிறார்கள். பெரியாருடைய கொள்கையை முழுசா உள்வாங்கிக்காம இப்ப பின்னாடி வந்த திராவிட இயக்க தொண்டர்கள் கொஞ்சம் பேரு பெரியாருக்கு முன்னாடியும் தமிழ்நாட்டுல ஒரு சீர்திருத்தவாதி பிறக்கவில்லை, பெரியாருக்கு அப்புறமும் ஒருத்தன் பிறக்க மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் குறிக்க மனப்பான்மையில பெரியாரை தூக்கி பேசுவதாக நினைத்து தமாக ஒன்று போடும் பொழுது அது என்ன ஆகி போதுன்னா அப்ப தமிழை யாருமே சீர்திருத்தவாதி இல்லையா அப்படின்ற ஒரு கருத்தை சில சீமான் போன்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். கடந்த காலத்துல வந்து பொங்கல் நாள் என்பது தமிழர் திருநாளாக இருந்தது, அதுதான் அண்ணா அறிவுப்படுத்தினார். திராவிட இயக்கங்கள்லாம் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் தான் நாம எல்லாரும் மனசுக்குள்ள இயக்கினார். திட்டியில் திராவிட தமிழர் திருநாள திராவிட திருநாள் சொல்லி சில பின்னாடி பெரியாருக்கு வந்த சில தலைவர்கள் அவசரப்பட்டு சில வேலைகள் செய்யும் பொழுது அது இந்த மாதிரி சில குறுகிய மனப்பாட்டு உள்ள தமிழ் தேசியவாதிகளுக்கு இடம் கொடுத்து வருகிறது. திராவிட இயக்கத்தை நாம் வரவேற்கிறோம். திராவிட இயக்கம் வந்து பணி வந்து இல்லைன்னா நம்மளாம் படிச்சு பெரிய அளவே ஏற்க முடியாது. தமிழ் தேசியவாதிகள் இன்னைக்கு மேடையில பேசுறதே வந்து திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி தான், பெரியாருடைய நூறாண்டு பாடுபாடு தான், அந்த உழைப்பு தான். அதனால இனிமேல் வந்து பெரியாரையே அண்ணாவையே விமர்சிக்கும் பொழுது அவருடைய நல்லதெல்லாம் சொல்லி அதுல என்ன குறை இருக்கோ அதை நீ சொல்லலாம். பெரியாரையும் சொல்றாருல்ல, நான் பேசுறது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்காதீங்க, அதுல எது நல்லது இருக்குதோ அதை சொல்லுங்க எடுத்துங்க, அப்படியே எடுத்துக்காதீங்க சொல்லும் பொழுது நீங்க இப்படி ஒரு அபாண்டமாக ஏதோ வந்து வெள்ளக்கார நாட்டால போது வெளியிலே வெளியேறுன்னு சொன்ன மாதிரி எல்லாம் விமர்சிக்க கூடாது. அது வந்து பண்பு இல்லாதது தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்தானது. இதனாலதான் இதெல்லாம் புரிய வைக்கணும் அவங்களுக்கு தான் நாம் என்ன பண்றோம். எடுத்துக்கிட்ட தலைப்பை தான் பெரியார் செய்த சாதனைகள் ஏராளம், அவருக்கு இன்னும் நிறைய பாராட்டுகள் வேண்டும். அதே நேரத்தில் பெரியாருக்கு முன்னாடியும் 5000-10000 ஆண்டுகளாக தமிழுடைய சமுதாயம் மிகப்பெரிய சாதனைகளை தொண்டாட்டியம் திருக்குறள் சிலப்பதிகார் எல்லாமே வந்து சமூக நீதிக்கான ஒரு போராட்டம் தான். சிலப்பதிகாரத்தை படிச்சுன்னா சமூக நீதி இருக்கும், திருக்குறளை படிச்சா சமூக நீதி இருக்கும். ஆக அதனுடைய தொடர்ச்சிதான் பெரியார். திராவிட பேருன்ற உணர்ச்சி பேர் வந்து சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. அன்னைக்கு ஒன்றுபட்ட தென்னிந்தியான்றதுனால அந்த பேரை பயன்படுத்திருந்தார். அது வந்து ஆய்வு செய்யும் பொழுது அது தேவையில்லாம இருக்கலாம், ஆனா அதை வச்சுக்கிட்டு பேன் அடிக்கிறன்னு சொல்லிட்டு தலை அடிச்சிடக்கூடாது. திராவிடம் என்ற சொல் அடிக்கிறன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தினுடைய சாதனையை தேவைப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த தலைப்படுத்து நாம் செய்திருக்கோம். ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த திருவள்ளுவர் சமூக நீதி போராட்டத்தில் திருவள்ளுவருடைய பங்கு, வள்ளலாருடைய பங்கு, நம்ம தந்தை பெரியாருடைய பங்கை நமக்கு சொல்ல இருக்கிறார். இன்னொன்னையும் நாம வச்சுக்கணும், பெரியார் அவர்களே சொல்லியிருக்கிறார் சீர்திருத்தம் என்பது ஒரு மனிதன் செய்வதில்லை அப்படி சொன்னா அது வந்து பழைய மதவாதத்தின் கருத்து. ஒரே ஒரு கடவுள் இருப்பார், அவர் வந்து எல்லாத்தையும் செஞ்சிருவார்னு சொல்லுவார். பெரியாரே சொல்றாரு எனக்கு முன்னாடி 1000 பேர் வந்திருப்பான், எனக்கு பின்னாடி 1000 பேர் வருவான். அதுதான் வந்து
பரிணாம வளர்ச்சி. நான் ஜெயிக்கிறதோட என் பையன் பத்தடி தாண்டுவான், என் பேரன் அதை விட பத்தடி தாண்டுவான். இதுதான் வந்து இயற்கை. அதனால பெரியாருக்கு முன்னாடியும் வந்து யாரும் கிடையாது தமிழ்நாட்டுல. பெரியாருக்கு முன்னாடி எவனும் வர முடியாதுன்னு சொல்றாரு. குறுகிய வார்த்தைகளை சில திராவிட இயக்கங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி சீமான் வந்தவர்கள் பக்குவமாக எச்சரித்தாக சில விஷயங்களை பேச வேண்டும் என்று கூறி ஐயா அவர் பேச வேண்டும். வணக்கம். 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 இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பின் 61வது திருக்குறள் ஆய்வரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கிற இந்த அமைப்பின் தலைவர் ஐயா திரு வி சேகர் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் புலவர் சி பன்னீர்செல்வன் அவர்களுக்கும், துணைத்தலைவர் திரு தாக்கூர் சம்பந்தம் அவர்களுக்கும், திரு தங்கராஜ் அவர்களுக்கும், இங்கே புதிதாக இணைந்திருக்கின்ற கல்கத்தா தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் துணைத்தலைவர் திரு அசோகன் அவர்களுக்கும், நமது எல்லாருக்கும் தெரிந்த ஆய்வாளர் அறிஞர் டாக்டர் அஷ்ரப் அவர்களுக்கும், எனது கல்லூரி தோழர்கள் திரு சிவராஜ், திரு முரளிதரன், திரு கபிலன், திரு துரைராஜ், திரு ஜெய கனகராஜ், மற்றும் நமது டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் துணைத்தலைவர் திரு கே வி கே பெருமாள் அவர்களுக்கும், மற்றும் இங்கே இருக்கின்ற அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தளத்திலே நான் புதியவன் அல்ல, இதில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் எல்லோருடன் சேர்ந்து. ஒரு நாள் தலைவர் அவர்கள் பேசும்போது நீங்கள் காமராஜரை பற்றி பேசுங்கள், அவரை திருக்குறளோடு தொடர்புபடுத்தி பேசுங்கள் என்றார். நிச்சயம் செய்வோம் என்றோம். 2-3 தேதிகள் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. இப்போது நவம்பர் கடைசியில் அதை பற்றி பேசுவதாக ஒரு முடிவெடுத்திருந்தோம். நவம்பர் 28 அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று சென்ற வாரம் ஐயா மறுபடியும் என்னை தொடர்பு கொண்டு நான் வேறு ஒரு தளத்தில் பகுத்தறிவிப்பாளர் ஐயா பெரியார் அவர்களை பற்றி பேசியதை செவிமடுத்து நமது தளத்திலும் அதை பேசுங்கள், அதை சற்று வித்தியாசமாக நீங்கள் வந்து சமூக நீதி காத்தவர்கள், அவருக்கு முன்னோடிகளோடு சேர்த்து அதை பேசுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்றார். அந்த வகையிலே சமூக நீதி காத்த வள்ளுவர் வள்ளலார் பெரியார் என்ற தலைப்பையும் தெரிவு செய்து இங்கு பேசுவதென்று முடிவெடுத்திருக்கிறோம். அதை கேட்கும்போது நன்றாக இருந்தாலும் அதை பேசும்போது ஒவ்வொருவரும் மகத்தான ஆளுமைகள். இந்த 3 ஆளுமைகளையும் 1 மணி நேர கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து எப்படி சேர்ப்பது என்பதுதான் எனக்கு பெரிய திகைப்பாக இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொருவரை பற்றியும் நாட்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் பேசலாம். அந்த அளவு அவர்களுடைய பங்களிப்புகள் சமுதாயத்துக்கு இருந்திருக்கிறது. இதை முடிந்த வரையில் நேர கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சேர்க்க நான் முயற்சிக்கிறேன். இந்த மூவருமே சமூக நீதியில் தனித்துவம் கண்டவர்கள். ஐயன் வள்ளுவரை எடுத்துக்கொண்டால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பல கவிஞர்களும் புலவர்களும் பக்தி இலக்கியத்தையும் வாழ்வியல் காப்பியங்களையும் சரித்திர காப்பியங்களையும் பாடிக்கொண்டிருந்த போது ஒரு வாழ்வியல் காப்பியம் படிவர் திருவள்ளுவர். எம்மதமும் தொடாமல் ஒரு தனித்துவமாக இன்று வரை நம் கதைகளில் படித்தது போல 6 குருடர்கள் சேர்ந்து ஒரு யானையை பார்த்து சென்றது போல வள்ளுவர் இப்படித்தான் இருந்தார், இப்படித்தான் பேசினார், இப்படித்தான் இந்த மதத்தை தான் பேசினார், இந்த அப்படி இன்னும் கூட ஆய்வு பண்ணி நிறைய பேர் அவங்க பக்கத்துக்கு வள்ளுவர் எழுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தன்னை எந்த மதத்துடன்
சம்பந்தப்படுத்திக் கொள்ளாத ஒரு பெரிய ஆளுமை ஐயன் வள்ளுவர் அவர்கள். அந்த அவரை ஒற்றி பின்னால் வந்த அருட்பிரகாஷ் வள்ளலார் அவர்கள் மதத்தை ஆன்மீகத்தை சார்ந்தவர், ஆன்மீகத்தை போற்றியவர். அந்த ஆன்மீகத்தை கூட மத இழிவுகளை தள்ளி தனக்கூறு தனி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டார். அந்த அமைப்பை மதம் என்று சொல்லவில்லை, ஏன்னால் மதம் என்றால் மதம் பிடித்துவிடும் என்பது இயல்பாக வந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் மதம் என்ற சொல்லுக்கே இது கூடவே ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி மதம் வந்துவிடுதால் தன்னை ஒரு சங்கம் என்று சொன்னார். அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் என்று அமைத்து தனக்கொன்று ஒரு வழியை ஏற்படுத்திக் கொண்டார். ஆன்மீகத்தை முதன்மைப்படுத்தி அதன் மூலம் சமூக நிதியை மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர் அருட்பிரகாச வள்ளலார். மூன்றாவதாக வந்திருக்கிற நமது பகுத்தறிவு பகல்வன் ஐயா பெரியார், எனக்கு எந்த மதமும் தேவையில்லை என்று வந்தவர். ஒருவர் மதம் சாராதவர், ஒருவர் மதத்திலிருந்து சீர்திருத்தம் செய்தவர், இவர் எந்த மதமும் எனக்கு சம்மதம் இல்லை என்று சொன்னவர் பெரியார் அவர்கள். இப்படி இந்த மூன்று ஆளுமைகளும் தனித்தனி வகையாக தனித்தனி விதமாக தன்னுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம். கிடைக்கப்பட்ட இந்த இப்போ இந்த 60 நிமிடங்களிலே ஒரு 15 நிமிடங்கள் வள்ளுவரை பற்றியும் சுருக்கமாக, ஏனென்றால் வள்ளுவரை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக இந்த சமூக நிதிக்கு உண்டான கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 25 நிமிடங்கள் வள்ளலாருக்கும், ஒரு 35 நிமிடங்கள், 1 மணி 15 நிமிடம் ஆகுது இப்போ, வள்ளலாருக்கும் 35 நிமிடங்கள் பெரியாருக்கும் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அதற்குள்ளரே எவ்வளவு கருத்துக்களை கொண்டு சேர்க்க முடியுமோ அவ்வளவு கருத்துக்களை நான் கொண்டு சேர்க்க விழைகிறேன். நிறைய தரவுகளை எடுத்து வைத்திருக்கிறேன், அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயன் திருவள்ளுவர் ஐயா அவர்கள் சொன்னது போல திருக்குறளே சமூக நீதி நூல்தான். அது ஒரு நீதி நூல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆமாம், சமூக நீதி நூல் அப்படி என்று அப்படி கூட நம்ம சொல்லலாம் திருக்குறளை. அது ஒரு வாழ்வியல் நூல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனுக்காக மட்டுமல்ல, அப்பிறந்த மனிதனுக்கு மட்டுமல்ல, 21ஆம் நூற்றாண்டு மனிதருக்கும் பொருந்த வகையில் எழுதியிருக்கிறார் நமது வள்ளுவர் அவர்கள். இது ஒரு வள்ளுவத்தின் பொன்மை. காலந்தோறும் புதிய புதிய கருத்தாக்கங்களை தந்து இனம், மொழி, நாடு என்னும் எல்லைகளை கடந்து மனித வாழ்வை வளப்படுத்துகிறது. அதனால்தான் இன்று யுனெஸ்கோவில் அதை எடுத்துச் செல்ல முயன்று கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய அளவிலே நமது வள்ளுவம் பயணிக்க இருக்கிறது. பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல் வள்ளுவம் என்று சொன்னேன். முன்னொரு நாள் நமது நண்பர் அஷ்ரஃப் அவர்கள் இல்லை, இன்னும் பல நூல்கள் இருக்கின்றன என்றார். நான் சொன்னேன் அதெல்லாம் மதம் கலந்த நூல்களாக இருக்கலாம், மதம் கலவாத வாழ்வியல் நூல் வள்ளுவம் என்று முன்னிலைப்படுத்தினால் இதுதான் முதல் நூலாக இருக்கலாம் என்று கூட நான் சொன்னேன். அந்த அளவுக்கு பெருமைகளை உடைத்து நமது திருக்குறள். மானிட பண்பு இயல்புகளுக்கு ஒரு உறைவிடமாக இருக்கிறது திருக்குறள். வாழ்க்கை நெறி, வாழ்க்கை வழி நெறிமுறைகளுக்கு வழிகாட்டியே அமைந்துள்ளது என்றால் அது மிக இல்லை. தமிழ் சமுதாயத்தில் காலங்காலமாய் இருந்து வந்த மரபு தலைகளை உடைத்து மனித பழக்க வழக்கங்களை மாற்றி தனி மனித தூய்மை உருவாக்க வள்ளுவர் முயன்றுள்ளார். அவருடைய ஒவ்வொரு கருத்தும் ஒரு தனி மனிதன் தூய்மையானவராக இருந்தால், ஒரு தனி மனிதன் ஒழுக்கமானவராக இருந்தால் ஒரு சமுதாயம் ஒழுக்கமடையும், ஒரு சமுதாயம் ஒழுக்கமடைந்தால் ஒரு நாடும் உலகமும் ஒழுக்கமடையும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது. ஆகையாலே வெளிப்பூச்சாக நீ வந்து மற்றவங்களிருந்து இப்போ பெரியார் பத்தி சொல்லும்போது சொல்லலாம், அவரும் அது பின்னாடி வருவோம். அதாவது பக்தி என்பது தனி உடைமை, ஒழுக்கம் என்பது பொது உடைமை என்பார். இது தனிப்பட்ட கருத்து பக்தி என்பது, ஆனால் ஒழுக்கம் என்பது பொதுப்படையான கருத்து, உலகமெங்கும் சென்று சேரக்கூடிய கருத்து. அந்த கருத்து சொன்னாவே சமுதாயத்தில் நீதி வந்துடும், சமூக நீதி வந்துடும் அப்படின்றதுதான் வள்ளுவருடைய அடிப்படை கருத்தாக இருக்கிறது.
அதாவது அவருடைய எப்படி சொல்லிக்கிறார்னா, மனித வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நின்று விடாமல் விரிந்து பறந்து முக்கியத்துவம் மிக்கதாக அமைய வேண்டும். மனித மனங்களை விரிவுபடுத்தி அறவழிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவதுதான் திருக்குறளின் நோக்காக இருக்க. மன மாசின்றி வாழும் வாழ்க்கை சிறப்புடையது. அதுவே அறங்களில் முழுமை, மனித வாழ்வை வாழ்க்கை நெறி என்கிறார் வள்ளுவர். அதைத்தான் தன் குறளில் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. அறம் என்பது பற்றிய இலக்கிய மரபுசார் கருத்தாக்கத்தை வள்ளுவர் மாற்றி அமைக்கிறார் இந்த குறளின் மூலமாக. மனத்துக்கண் மாசிலநாதன், நீங்க மனசு சுத்தமா இருந்தா போதும், மத்த எல்லாமே தானா வந்துடும்ன்றதுதான் திருவள்ளுவருடைய கருத்து. சமுதாய கொடுமைகளை களைவதிலே வள்ளுவர் நாட்டம் கொண்டிருந்தார். அந்த கருத்து எதிலிருந்து ஆரம்பிக்குதுன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்துயில் வேற்றுமையான். இந்த எல்லா சமுதாய கருத்துக்களுக்கும் அடிப்படை அடிநாதம் இந்த குறள் தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இந்த சமத்துவம் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பெரியவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பல பெரியவர்கள் அந்த சமூக நீதியை மக்களிடம் சென்று சேர உழைத்திருக்கிறார்கள். சாதி மதத்தின் பெயரால் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை, சமுதாய கொடுமைகள், இதனை மாற்ற வள்ளுவரின் குரட்பாக்கள் முடிந்துள்ளன. பல குரல்கள் அதை சொல்லியிருக்கிறார். பகுத்தறிவு நோக்கு பத்தி கூட வள்ளுவர் பத்தி ஒரு குரல் எடுத்துக்கலாம். இவர் தான் முதல் பகுத்தறிவாளர் கூட சொல்ல அந்த குரலை கேட்டா சொல்ல தோணுது. என்ன குரல்னா, எப்பொருள் யார் யாய்வார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதுதான் பகுத்தறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதை அன்னைக்கே நம்ம ஐயன் வள்ளுவர் சென்று சொல்லி சென்றிருக்கிறார். யாருன்னா சொல்லட்டும், நீங்க கேளுங்க, அதுல உண்மை கருத்துன்றதை தேடி பிடிச்சி நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய பொருள். யாரோ சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த ஆட்டு மந்த மாதிரி போகாதீங்கன்றதுதான் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். சமூக நீதி அடிப்படையும் அதுதான். இன்னைக்கு சமூக நீதி மாறி போனதும் காரணம் தான், மக்கள் சிந்திக்காததுதான். அது அந்த கருத்தை அன்னைக்கே அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஆண் பெண் சமநியத்தை பத்தியும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆண் மேலாதிக்க காலத்தில் அதற்கு எதிரான துணிவுடைய சிந்தனைகளை வழங்கியுள்ள வள்ளுவரின் அணுகுமுறை புரட்சிகரமானது. பெண்களின் உரிமைக்காகவும் உலகியல் மாற்றத்திற்காகவும் அவர் பாடுபட்டுள்ளார். பெண் ஆணுக்கு இணையானவள், ஆற்றல் மிக்கவள் என்பதை ஒரு குறளில் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. நீங்க வந்து பெண்ணுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பெண்ணுக்கே அந்த உணர்வுகளை, நல்ல சிந்தனைகளை கொண்டு வரும்போது அதுதான் அவருக்கு பெரிய காப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த உணர்வுகளை எப்படி கொண்டு வர முடியும்? பின்னாளில கல்வி மூலமா கொண்டு வந்த அந்த உணர்வு அவர்களது. அதெல்லாம் பின்னால் பெரியார் சொல்றார், நீ பெண்ணு உரிமை நீ தர வேண்டாம், அப்படி ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவங்க கையில இருக்க கரண்டியை பிடிக்கிட்டு கல்வியை கொடுங்கினார் பின்னாளில் பெரியார். அப்போ ஒரு கல்வி ஒரு சமுதாயத்துல வந்துருதோ, அப்ப அந்த அறிவு வரும்போது எல்லா சட்டத்திட்டங்களும் எல்லா நியாய நேர்மைகளும் தானாகவே அந்த சமுதாயத்துல வந்து சேர்ந்துடும் தான். அன்னைக்கே அந்த வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆண் பெண் சமநிய கோட்பாடு அப்பெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. பெண்ணுரிமை என்றதை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காலத்துல வள்ளுவர் இந்த குறளை சொல்லியிருக்கிறார். இதுதான் பின்னால் வந்து பாரதியாருக்கு இதுதான் ஒரு பெரிய ஒரு தாக்கமா இருந்திருக்கணும். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலை பொழிந்தார் அப்படின்னு பின்னாடி பாரதியார் பாடினது கூட இந்த ஒரு கருத்து தான் மூலமாக இருந்திருக்க வேண்டும். மானுடத்தின் மறுமலர்ச்சி பண்ணும்போது இந்த நிறைய சொல்லுவாங்க, அந்தனர் அப்படின்னு சொல்லும்போது அருகு சொல்லியிருக்கிறார், அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அதாவது ஒருத்தன் நேர்மையானவனாக இருந்தாவே அவனே அந்தனர். மற்றவங்களை யாருக்கும் வந்து எந்த விதமான கெடுதலும் செய்யாம எல்லா உயிரிடத்தும் அருளோட நடந்துக்கிறவங்க தேவனோ அவன் தான் அந்தனர். மற்றபடி ஜாதியால் அந்தனர் இல்லைன்றதுதான் அழகா அன்னைக்கு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி ஒழுக்கத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறார். மனநலம் மண்ணுயிர் காக்கும் இனநலம் எல்லா புகழும் தரும். மனநலம் மண்ணுயிர் காக்கும் இனநலம் எல்லா புகழும் தரும். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. இந்த குறள்லாம் வந்து ஒழுக்கப்படுத்ததை பத்தி வள்ளுவர் பேசியிருக்கிறார். ஒழுக்கம் வந்தாவே இப்போ மதங்கள்லாம் என்ன பண்ணுது? மதங்கள் எதுக்கு ஏற்படுத்தினாங்க?
ஒரு நெறிப்படுத்துறது, மனித வாழ்வை நெறிப்படுத்துறதுக்கு மனிதனுக்கு ஒரு சில அறங்களை போதிக்கிறதுக்கு தான் மதங்கள். ஆனால் அந்த மதங்கள் அந்த அறங்களை போதிக்கின்றனவா என்றும் அதை ஒரு 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 மதம் இன்னொரு மதத்தை பார்த்து கோபப்படுகிறது என்றால் அந்த மதம் அது ஒரு ஒரு தோல்வியடைந்த மதம் தான். அது அந்த எந்த கருத்துக்காக அந்த மதம் ஏற்படுத்தப்பட்டதோ அந்த கருத்தை அந்த மதம் சொல்லாத போது அந்த மதம் ஏற்படுத்தப்பட்ட அர்த்தமே இல்லை என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுதான் இந்த அடிப்படை ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இருந்தால் எல்லாமே சரியாகும் என்பதுதான் அந்த வள்ளுவர் அங்கே சொல்லியிருக்கிறார். நண்பர் நேற்று அவருடைய கலந்து பேசின குடிசெயல் வகை அதிகாரத்தை பத்தி ஒரு 10 பாடல்களை நண்பர் அஷ்ரஃப் அவர்களிடத்தில் அனுப்பிச்சிருந்தார். ஒவ்வொரு கருத்துமே, ஒவ்வொரு பாடல்களுமே ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப நெஞ்சத்தொட்டது. இவ்வளவு குடிசெயல் வகை எப்படி பண்ணணும்ன்றது வந்து வள்ளுவர் அந்த காலத்துல இந்த ஒரு 10 குரல்ல வந்து ரொம்ப எழுதியிருக்கிறார். ஒரு குரல் மட்டும் இங்க நாங்க பகிர்ந்து விரும்ப நேரத்தை கருதி. கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடுடை இல். அதாவது வீட்டையும் நாட்டையும் மேன்மையடைய செயல் செய்யாமல் விடமாட்டேன் என மன உறுதி கொள்ளும் பெருமையை காட்டிலும் மேலான பெருமை வேறு இல்லை. பத்திருக்க அந்த அடிப்படையில் அந்த வண்ணம் வேணும். நான் வீட்டை மேம்படுத்துவேன், தான் சேர்ந்த குடிவை நாட்டையை மேம்பாடு செய்வேன் என்ற எண்ணம் இருந்தால் அதை விட பெருமை வரணும் இல்லைன்றார் வள்ளுவர். இதுதானே பெரிய சீர்திருத்த கருத்துக்கள், இதுதானே சமுதாய நீதிக்கான கருத்துக்கள். இப்ப வந்து ஜாதிகள்லாம் அதை பண்ணுதான் பாருங்க, அதை பண்ணாத போது இதைத்தான் நம்ம வள்ளுவர் தான் எடுத்துக்கணும். அவர் தான் நமக்கு முன்னோடி, சமூக நீதியின் முன்னோடி வள்ளுவர் என்பது இந்த குரலிலும் நம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவரே சொல்லுகிறார் யார் மேலே யார் கீழே என்பதை அவர் வரையறுக்கிறார். அதை வந்து யார் மேல் யார் கீழே என்பது செயல்கள் தான் தீர்மானிக்கும், வேற எதுவும் தீர்மானிக்காது என்கிறார் வள்ளுவர். அதைத்தான் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லர் என்றார் வள்ளுவர். அதாவது ஒருத்த வந்து ரொம்ப மேலே இருக்கிறதுன்னு சொன்னா மேன்மையான கருத்து இல்லைன்னா அவன் மேன்மையானவன் அல்ல. அதே மாதிரி கீழ்மையான நீ நினைக்கிற ஆள் வந்து அவங்ககிட்ட வந்து கீழ்மையான கருத்து இல்லைன்னா அவன் எப்படி கீழ்மையான கருத்தை இருக்க முடியும், கீழ்மையானவன் இருக்க முடியும், அவன் தான் மேலானவன். யார் வந்து நல்ல சிந்தனை இருக்கிறதோ நல்ல செயல்கள் செய்யறானோ அவன் தான் மேலானவன். அப்ப மிகப்பெரும் மேலானவர் நமக்கு வள்ளுவர். இது நம்ம எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்க வேணும். அதே ஒரு ஒழுக்கத்துல இன்னொன்று சொல்றார், ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் என்றார். அதாவது ஒழுக்கம் ஒழுக்கம் அது வள்ளுவர் மதம் என்ன சொல்லணுமோ அதான் வள்ளுவன் சொல்லியிருக்கு. ஆனா மதம் வந்து தான் சொன்ன கருத்துக்களை ஃபாலோ பண்ணல. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி குழுக்கள் இவ்வளவு குழுக்கள் நம்ம வந்து ஏற்படுத்தி வள்ளுவத்தை பரப்புறோம்னா வள்ளுவத்தினுடைய ஒழுக்கம் மேன்மை நம்ம எல்லோருக்கும் மனதில் பதிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம இன்னைக்கு அந்த சமூக நீதி பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னொரு குரல் கூட இடஒதுக்கீடு பத்தி சொல்லணும். ஒரு குரல் 528 குரல்ல, பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். ஒரு அரசன் எப்படி இருக்கணும், எல்லாரும் பொதுவா பார்த்துட்டு போக முடியாது. உறவினர்களை பார்த்து யாருக்கு என்ன வேணுமோ அதை செய்யறவன் தான் அரசன்றார். அப்போ அந்த அரசு இன்னைக்கு அரசு தான் பண்ணிட்டு இருக்கு. சமத்துவத்துனா யாருக்கிட்ட யாருக்கு நிறைய ஆதரவு கொடுக்கணுமோ அவங்கள ஆதரவு கொடுத்து மேல தூக்கணும், அதுதான் இன்னைக்கு வந்த அரசுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அது குறிப்பாக தமிழ்நாடு அரசு அதை அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. நார்த் இந்தியாவில் இல்லைன்னா கூட தமிழ்நாடு அரசு அந்த வேலைகளில் கண்டிருந்து இது கொண்டிருக்கிறது. இது இடஒதுக்கீடான குரலாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது கல்வி, அதுதான் சமூக நீதிக்கு அடிப்படை. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு. என்ன சொல்றாரு, கற்றவனுக்கு தன்னாடும் ஊரும் போலவே வேறு எதுவாயினும் நாடாகும். அது உண்மை. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன், நான் வந்து பல ஊர்களில் பணிபுரிஞ்சிருக்கிறேன். எனக்கு எந்த ஊரும் புதுசா தெரியல, எல்லா ஊரும் என் ஊர் மாதிரி தான் தெரிஞ்சது. எல்லா மக்களும் என் மக்கள் மாதிரி தான் தெரியுறாங்க. அதுதான் நம்மளுடைய கல்யாண பூங்குண்டா யாதும் ஊரே யாவரும் கேள்வின்றார். அந்த கருத்து எப்போ வரும்னா நமக்கு அந்த அடிப்படை அறிவும் கல்வியும் இருந்தா எல்லாரையும் நம்ம மக்கள்னு எடுத்து போறக்கூடிய எண்ணம் வரும். எங்க இந்த எண்ணம் இல்லையோ அங்க வந்து நிச்சயமா இந்த கருத்து அடிபட்டு போகும். அதுதான் மதங்கள் பண்ணி கொண்டிருக்கிறன, மதம் பிடித்திருப்பதாக அந்த மதங்கள் படி செய்து கொண்டிருக்கிறன. இதுதான் சொன்னார் கல்வி. இந்த சில கருத்துக்களை நான் இந்த முன்வைத்ததுல கல்வியை பத்தி பேசியிருக்கிறார், ஒழுக்கத்தை பத்தி பேசியிருக்கிறார், பெண்ணுரிமை பத்தி பேசியிருக்கிறார், அப்புறம்
இட ஒடுக்குதை பத்தி பேசியிருக்கிறார். எல்லாமே பல பல குரல்கள் நான் பேசிக்கொண்டே இருக்கலாம். மத்த இன்னும் இரண்டு ஆளுமைகள் பற்றி பேச இருப்பதாலே அவர்களும் இவர் விதைத்த விதையிலிருந்து வளர்ந்த மரங்கள் என்பதனாலே நான் இந்த 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 வள்ளுவரை பற்றிய என்னுடைய சிறு குறிப்பை முடித்துக் கொண்டு வள்ளலாருக்கு அடுத்ததாக செல்லலாம் என்றிருக்கிறேன். அருட்பிரகாச வள்ளலார் என்று இந்த ஐந்தாம் தேதி இந்த மாதம் ஐந்தாம் தேதி அவருடைய வள்ளலார் பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாள் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறார். இவருடைய சேவை, இவர் என்ன சேவை செய்தார், பல பேர் ஆன்மீகத்துல நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, பல பக்தி பாடல்கள் எல்லாம் எழுதிட்டு போயிருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் கொண்டாடல. ஆனா ஏன் அருட்பிரகாஷ் வள்ளலாரை நம்ம வந்து போற்றி புகழறோம் அப்படின்னா, ஆன்மீக உலகில் மறுமலர்ச்சி எண்ணங்களை விதைத்த புரட்சியாளராக திகழ்கிறார் வள்ளலார். 1823 அக்டோபர் 5 பிறந்த வள்ளலார் ஏறத்தாழ 51 வரை வாழ்ந்து தன் வாழ்வை அருளார்ந்த பொருள் கொண்டதாக கொண்டவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது வள்ளலார் தான் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு எல்லார் மனதிலே போய் சென்று சேர்ந்திருக்கிற கருத்து இந்த அவருடைய அந்த கருணை என்ற வாடிய பயிருக்கும் போய் நான் வாடுறேன், அதனுடைய பயிர் தண்ணி இல்லாத போது நான் கஷ்டப்படும் போது நானும் வாடுறேன்னு சொல்லக்கூடிய அந்த இறக்க குணம் தான் அவருக்கு சமுதாயத்தில் பெரிய இடத்தை பெற்று தந்திருக்கிறது என்பது உண்மை. உலகில் வாழ்விற்கு தலையாயது அன்பும் இரக்கமும் தான், அதுவே உண்மையான பக்தி என்று மனம் கணிந்தவர் அவர். இதுதான் தேவை, அன்பும் இரக்கமும். ஒவ்வொரு மனிதனும் அன்பும் இரக்கமும் இருந்தால் அவன் சிறந்த மனிதன், அதுதான் பக்தி, அதுதான் உண்மையான பக்தி. இந்த அன்பும் இரக்கமும் இல்லாத இல்லைன்னா நடு ரோட்ல போயிட்டு நிறைய பேர் 4 பேர் அடிக்க மாட்டான்ல, வெட்ட மாட்டான்ல, கத்தியால குத்த மாட்டான்ல, கற்பழிக்க மாட்டான்ல, பட்டினியா நடந்து போறான், கிலோமீட்டர் கணக்கு நடந்து போறான் சாப்பாடு இல்லாம, அது கண்காம இருக்குது ஒரு சமுதாயம் இல்லையா, அது பக்தி சமுதாயமா? அதான் சொல்றார், அன்பும் இரக்கமும் தான் உண்மையான பக்தி என்று மனம் கணிந்தவர் அருட்பிரகாச வள்ளலார். அவர் பால்மனம் மாறுவதற்கு முன்பாகவே தனது மூத்த சகோதரரால் ஆன்மீக வாழ்க்கைக்குள் அறிமுகப்படுத்தப்பட்டவர். இளமையிலேயே நிறை புலமை வாய்க்க பெற்றவராக திகழ்ந்தது எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியவர் வள்ளலார் அவர்கள். அப்போதே அவருடைய அருளுரையிலே அன்பில் உரிய புலமை பெருகி வழிந்ததை பார்த்து பலரும் வியப்படைந்தார்கள், ஈர்க்கப்பட்டார்கள். அவர் காலப்போக்கில் பல பக்தி பாடல்களை புனையத் தொடங்கினார். அவற்றில் இருந்த எளிமையும் இனிமையும் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் அனைவரையும் வசியம் செய்யும் வகையில் இருந்தது. இவருடைய கொள்கைகள், ராமலிங்க அடிகளுடைய கொள்கைகளை நாம் பார்ப்போம். அவர் என்ன சொன்னார், கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சாதி, மதம், இனம், மொழி முதலிய வேறுபாடுகள் கூடாது. ஒரு ஆன்மீகவாதி சொல்றார், சாதி, மதம், இனம், மொழி முதலிய வேறுபாடுகள் கூடாது. இவர் ஆன்மீகவாதியா? இன்னைக்கு கூட்டல் கும்பல் சேர்த்துக்கிறோம், ஆகிய ஆன்மீகவாதியா? இதை நம்ம பார்க்கணும். மதவெறி கூடாது, எதிலும் பொது நோக்கம் வேண்டும், எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, எல்லா உயிர்களும் நமது உறவுகளே, அவற்றை துன்புறுத்தக்கூடாது. இதுவும் அந்த யாதும் ஊரே யாவரும் கேளிரும் இணைஞ்சுதான் போகும். பசித்தவர்களுக்கு சாதி, மத, இனம், மொழி முதலிய வேறுபாடு கருதாது உணவளிக்க வேண்டும். அந்தவங்களெல்லாம் சாப்பாடை கொடுங்க, யாரும் பசித்திருக்கூடாது. இதைதான் பின்னாடி பாரதியார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் பாடக்கூடாது. ஒரு ஆதாரம் கிடைச்சிருந்த சிறு தெய்வ வழிபாடு கூடாது, அவற்றின் பெயரால் பலியிடுதலும் கூடாது. அவருடைய கருத்து. புலால் உணவு உண்ணக்கூடாது,
இறந்தவர்களை எரிக்கக்கூடாது, சமாதி வைத்தல் வேண்டும் என்பன அவர்தம் கொள்கைகளாகும். இதைத்தான் வந்து நிறைய திருவருட்பார்களில் அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அந்த திருவருட்பாளில் வந்து முதல் ஐந்து திருமுறைகளை வந்து பக்தி பாடல்களாக பாடிட்டார். இந்த ஆறாவது திருமுறை மட்டும் சீர்திருத்த கருத்துக்களாக பாடியிருக்கிறார். அந்த அதுலேருந்து ஒரு வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எம்மத நிலையும் நின்னருள் நிலையில் இலங்குதல் அறிந்தனன், எல்லாம் சம்மதம் ஆக்கிக் கொள்கிறேன் அல்லால் தனித்து வேறு எண்ணியது உண்டோ, செம்மல் உன்பாதம் அறிய நான் அறியேன், சிறிதும் இங்கு இனித்துயர் ஆற்றேன், இம்மதிக்கு அடியேன் குறித்தவாறு உள்ளது இயற்றுவது உன்கடன் என்றாய். அதாவது எந்த சமயத்தின் நிலைப்பாட்டையும் எல்லா மதநெறிகளையும் சம்மதமாக்கிக் கொள்கிறேன் என்கிறார் வள்ளலார். எனக்கென்னு தனியா ஒண்ணு இல்லை, எல்லா மதத்திலையும் என்னென்ன நிலை நல்லது இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றதுதான் வள்ளலாருடைய கருத்தா இருக்குது. அந்த ஆறாவது திருமுறை வந்து அவர் 51 வயசுல கடைசி 10 வருஷம் அந்த ஆறாவது திருமுறைக்கு தான் அவர் செலவு பண்ணியிருக்கிறார். அவர் வந்து இந்து மதத்தின் காவியை செலவு செய்து வெள்ளாடை உடுத்து கொண்டவர். ஏன்னா இந்து மதத்துல இருந்து காவி துணியை வந்து வெள்ளாடையா மாத்திக்கிட்டவரும் வள்ளலார். மனித குலத்தின் மீது கொண்ட கருணை, தாவர வர்க்கம் முதலியன உயிர் தொகுதி வரை நீட்டித்த சன்மார்க்க தொகையாலும் தான் அந்த ஒளியாளர் இன்றும் உணரப்படுகிறார். இது தன் மக்களுக்கு மட்டும் இல்லை, தாவரமாய் கூட அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணவர் தான் நமது வள்ளலார். இந்த கொள்கைக்கு தடையாக உள்ள எதையும் தள்ளிவிடு என்ற நிலைக்கு தள்ளப்படுவது வள்ளலார். யார் யார் எதிர்த்தாங்களோ அது எல்லாமே அவர் தள்ளிவிட்டு போயிருக்கார். அதனால்தான் கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போகை என்ற சாட்டையடி சமூகம் தாண்டி சமயத்தின் மீதும் விழுந்திருக்கிறது. சமூகத்தில் சொன்னவர் கண்மூடி பழக்கம்லாம் அது வந்து அது சமூகத்துக்கு மட்டும் இல்லை, அது வந்து சமயத்துக்கும் அது பொருந்தும் என்ற வகையில தான் அவர் இருந்திருக்கிறாரு. வள்ளலார் மறைந்த 5 ஆண்டில் தான் பெரியார் பிறந்தார். அவர் இறந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் பிறந்திருக்கிறாரு. அவர் இறந்து 8 ஆண்டு தான் பாரதியார் பிறந்திருக்கிறார். இந்த இருவருக்குமே ராமலிங்கரின் தாக்குதல் தாக்கம் நிச்சயமாக இருந்திருக்கிறது. வள்ளலாரின் பாட்டமைப்பில் நெஞ்சை பறிகொடுத்து சமூக சமய சீர்திருத்தங்களில் தமக்கு உகந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர் பாரதி. அதை வைத்து அவர் தமிழ் செய்தார். அதே போல வள்ளலாரின் அதாவது ரெண்டுமே சமய சீர்திருத்தங்கள் ரெண்டுத்திலுமே தனக்கு பிடிச்ச கருத்துக்கள் எடுத்து பாரதியார் தமிழ் செய்திருக்கிறார். வள்ளலாரின் சமூக சீர்திருத்தம் என்ற வெளியை மட்டும் பெரியார் எடுத்துக்கொண்டு விரிவு செய்தார் எனலாம். ரெண்டு பேருமே அதில் அங்கிருந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வள்ளலாருக்கும் முன்னாடி திருவள்ளுவர் இருந்திருக்கிறார். இது வந்து வழி வழியா வருது. ஐயா அவர்கள் சொன்னது போல தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயிடும், 32 அடி பாயிடலாம் கூட. இப்ப அடுத்த தலைமுறை அதை விட பெருசா போகணும். அதுதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி தான் இந்த சமூக பெரியார்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். இதை வந்து இதை சொல்லிருக்காரு. அந்த இது எப்படி சொல்றாருன்னா, பெரியார் வந்து 1935 ஆண்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த 6 திருமையிலிருந்து 100 பாடல்களை திரட்டி குடியரசு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இதுதான் இந்த கருத்துக்கு சாட்சி. பெரியார் அங்கிருந்து எடுத்துக்கிட்டார்ன்றது எப்படி சொல்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த 100 பாடல்கள் ராமலிங்கன் பாடல்கள் 100 பாடல்கள் எடுத்து குடியரசு பதிப்பகம் வந்து மக்கள் கிட்ட வெளியிட்டு பரப்பியிருக்கிறாங்க. வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவறியீர், சூதாக சொன்னவளால் உண்மை வழி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை என்று பாடுகிறார் இந்த வேதாகமங்களை பத்தி வள்ளலார் அவர்கள். இந்த என்பாவின் விளக்கமும் துலக்கமும் விரிவும் செறிவும் தான் பெரியாரின் மொத்த வாழ்க்கையின் முழு திரட்டு என்றும் சொல்லலாம். இதை வச்சுதான் அவர் பின்னாடி அதை வந்து விரிவுபடுத்தி பண்ணியிருக்கிறார். 4 வருடமும் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்ற கலை அத்தனையும் பிள்ளை விளையாட்டு என்கிறார் வள்ளலார். 4 வருடம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்ற கலை அத்தனையும் பிள்ளை விளையாட்டு என்ற வள்ளலாரின் பொன்முறைகளை வாங்கித்தான் பின்னால பாரதியார் பாடியிருக்கிறார். மேலவர் கீழவர் இன்றி வெறும் வேடத்தில் பிறப்பினல் விதிப்படவாம், போலிச்சுவடியை எல்லாம் இன்று பொசுக்கி விட்டால் எவருக்கும் நன்மை உண்டென்பான் என்று பாரதி படம் போடுகிறார்.
இந்த வந்து இந்த கருத்துக்கள் எப்படி படிபடியா வந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். மேலவர் கீழவர் என்றே வெறும் வேடத்தில் பிறப்பினில் விதிப்பனவாம். போலிச்சுவடி எல்லாம், அந்த போலிச்சுவடை தான் அந்த வேதாகம் சொல்றாங்களே, அந்த போலிச்சுவடி எல்லாம் என்று பொசுக்கி விட்டால் எவருக்கும் நன்மை உண்டென்பான் என்று பாரதி படம் போடுகிறார். அந்த அளவுக்கு ஒரு பாரதிக்கு அந்த கருத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். இந்த வள்ளலாருடைய கருத்துக்கள் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. நாம் பார்க்கணும் வள்ளலாருக்கு முன்பு வரை, வள்ளலார் வந்து தமிழ் வளர்ச்சியில வள்ளலாருடைய பங்கு பெரும் பங்கு. வள்ளலாருக்கு முன்பு வரை நம் தமிழ் மொழி செய்யுள் இலக்கியத்தை மட்டுமே கண்டிருந்தது. அப்போ செய்யுள் இலக்கியம்னா என்ன ஆகும், அது வந்து ஓரளவுக்கு புலமை இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த செய்யுள் இலக்கியத்தை புரிஞ்சிக்க முடியும். அதனால பாமர மக்கள் தமிழை விட்டு தள்ளியே நின்னாங்க. அப்படி இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். பின்னால் பெரியார் வந்து காட்டுமிராண்டி பாஷை சொன்னது காரணம், பொதுமக்கள் எது சென்று சேரலையோ, அதனால அவர் சொல்லியிருக்கலாம். அது வந்து வள்ளலார் காலத்துல தான் அந்த தமிழ் வந்து எளிமைப்படுத்தப்பட்டது. அதனால் பாமர இலக்கியங்கள், அது வந்து அவருடைய இலக்கியங்கள் வந்து பாமரனுக்கும் சென்று சேரக்கூடிய அளவுல அதை வந்து அவர் வந்து செய்யுள் நடையை வந்து கவிதை நடையா மாத்தினவர் வள்ளலார். எளிய சொற்களால் கணிந்த சொற்களால் அவர் புனைந்த கவிதைகள் திருவருட்பாக்களாக மலர்ந்து படிக்காத பாமரர்களிடம் சென்று ஆன்மீகம் பேசியது. இதனால் ஆண்களும் பெண்களும் வள்ளலார் எழுதிய திருவருட்பாவை எளிதாக மனனம் செய்து வழிபாடுகளில் பயன்படுத்தி பரவசம் எய்தினர். மணி பிரவாளம் கலவாத தனித்தமிழுக்கு மறைமேலை அடிகளுக்கு முன்னோடியாக வள்ளலார் இருந்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம். பின்னால் தான் அந்த மணிப்பிரவாள நகை வந்து நடை வந்து தமிழ்ல இருந்து வெளியில போச்சு. சிவனை உருகி உருகி அதுவரை பாடிய வள்ளலார் அவரது திருவருட்பாக்கள் எளிய முறையில், குறிப்பாக படிக்காத பாமர மக்கள் எளிதில் புரிந்து பாடத்தக்கவையாக இருந்தன. சமஸ்கிருத மந்திரங்கள் கோலோச்சி இடங்களில், தேவாரமும் திருவாசகமும் கொலிவிற்றிருந்த கோவில்களில் மக்கள் வள்ளலாரின் பாடல்களை நெஞ்சுருக பாடியதே சனாதனவாதிகளுக்கும் ஆன்மீக ஆதிக்கத்தில் திளைத்தவர்களுக்கும் எரிச்சல் தந்தது. எல்லாரும் மக்கள் பாடும்போது எல்லாருக்கும் அவர்கள்லாம் ரொம்ப எரிச்சல் இருந்தது. இதன் மூலம் இலக்கியத்திலும் ஆன்மீகத்திலும் மாபெரும் மறுமலர்ச்சியை வள்ளலார் ஏற்படுத்தினார். இவர் தன் நடையை பின்பற்றி வந்த கவிஞர்கள் பலர் அதுக்கப்புறம் தான் அந்த செய்யுள் நடை மாறி கவிதை நடையோ தமிழ்ல வந்ததுன்னு கூட சொல்லலாம். பல கவிஞர்கள் உருவானது காரணம் இந்த நடை மாறியது கூட ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லலாம். வள்ளலார் கண்ட ஆன்மீகத்தை பத்தி பார்ப்போம். வள்ளலார் வாழ்ந்த காலம் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காலம். அப்போது நிறைய மதமாற்றங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கிறார் வள்ளலார். எதனால் இந்த மதமாற்றங்கள் ஏற்படுது, இங்க ஒரு கேப் இல்லைன்னா எப்படி மதமாற்றம் நடக்கும்னு சிந்திக்கிறார். சொல்லப்போனா இவர் தான் ஒரு பெரிய ஆன்மீகவாதி. ஏன் இந்த மதமாற்றங்கள் அப்படின்னு பார்க்கிறார். வருணங்கள் என்றும் குலங்கள் என்றும் சாதிகள் என்றும் பிளந்து வைத்த இந்து சமயத்தை, இந்து மதத்தின் மத சண்டைகளுக்கு முடிவு கட்ட சிந்தித்த முதல் புரட்சி துறவி வள்ளலார் என்று தோன்றுகிறது. அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று திருவள்ளுவரும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலரும், பறைச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோல் எலும்பினில் இலக்கமிட்டிருக்குதோ என்று சித்தர்களும் நீண்ட நாள் நமது தமிழ் மண்ணில் ஒழித்த குரல்களைத்தான் வள்ளலாரும் வாங்கி ஒழித்தார். ஏதாவது ஒரு மத சீர்திருத்தத்தை அப்படிதான் கொண்டு வர முடியும்னு அவர் நம்பினார். ஆனால் தன்னையே அடையாளப்படுத்தி தன் கருத்துக்களை நிறுவனப்படுத்தியது தான் அவரது மிகப்பெரிய வரலாற்று செயல் என்று கருத வேண்டியிருக்கிறது. ஆனால் பக்தி தலத்தில் நிறைய பேர் வந்து பாடிட்டு போயிருக்கிறாங்க, யாரும் நிக்கல. ஆனால் அதை வந்து தன்னை எங்க அடையாளப்படுத்திருக்கிறார், ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்கிறார் வள்ளலார் என்பதுதான் பெரிய உண்மை. எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த சமரச சன்மார்க்க சங்கத்துக்கு அது வந்து தன்னோட மார்க்கத்துக்கு அது மதம் சொல்லாம சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார். உண்மையான ஞானி என்பதால் சாதிய பாகுபாடுகளை சாடினார். அதனால் உயர் சாதி இந்துக்களின் எதிர்ப்பை சம்பாதித்தார். இருப்பினும் தொடர்ந்து தன் வழியே பயணப்பட்டார் வள்ளலார்.
பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஆன்மீக அதிர்வாக வெளிப்பட்டவர். மத மாயையில் இருந்த மக்களுக்கு உண்மையான ஆன்மீகத்தை அடையாளம் காட்டிய கலகக்காரர் ராமலிங்கடிகள் என்ற வள்ளலார் தான். இந்து மதத்தை எதிர்க்கவோ அல்லது தகர்க்கவோ அவர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் காணவில்லை, அதுக்காக அவர் பண்ணல. ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உயர்த்தி பிடிக்கவே அவர் தலைப்பட்டார். இந்து மதத்திற்கு எதிர் திசையிலும் இயங்கினார். அவர் இந்து மதத்தை பகைக்கவில்லை, ஆனால் எதிர் திசையில் அவர் பயணப்பட்டிருக்கிறார். இந்து மதம் துறவியின் உடை நிறம் காவி என்றது வள்ளலாரோ வெள்ளை என்றார். இந்து மதம் உருவ வழிபாடு என்றது வள்ளலாரோ ஒளி வழிபாடு என்றார். இந்து மதம் மக்கள் தொகை போல் கடவுள் தொகை சொன்னது. எத்தனை கடவுள் சொல்லியாது, எவ்வளவு மக்கள் தொகையோ அந்த மாதிரி அந்த ஈப்பலா கடவுள் தொகையை சொல்றது இந்து மதம். வள்ளலாரோ ஒரே கடவுள் அருட்பெருஞ்சோதி என்றார். இந்து மதமோ நால் வருண பிரிவை கட்டி காத்தது, சன்மார்க்க சங்கமோ சாதி மத வேறுபாட்டை வெட்டி சாய்த்தது. இந்து மதத்தில் மூடப்பழக்கங்கள் மண்டி கிடந்தன, சன்மார்க்க சங்கமோ கண்மூடி வழக்கங்களை கண்டித்தது. இந்து மதம் புரியாத ஸ்லோகங்களை சொன்னது, சன்மார்க்க சங்கமோ மக்கள் மொழியே கடவுள் மொழி என்றது. இந்து மதமோ கீதையை போதித்தது, வள்ளலாரோ திருக்குறள் வகுப்பெடுத்தார். இது ரொம்ப முக்கியம். இந்து மதம் கீதையை போய்க்கும் போது வள்ளலார் திருக்குறள் வகுப்பெடுத்தார். இந்து மதமோ பரத்தின் சுகத்திற்காக இகத்தின் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளின்றது. இப்படிலாம் கஷ்டப்பட்டா பின்னாடி நீங்க சொர்க்கத்து போவீங்க, அங்க இப்படிங்கன்னு சொல்றதுதான் இந்து மதம். இந்து மதமோ பரத்தின் சுகத்திற்காக இகத்தின் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளின்றது. சன்மார்க்க சங்கமோ பரத்தின் சுகங்கள் என்று கற்பிக்கப்பட்டவைகளை இகத்திலேயே எழுதுவோம் என்பதுதான் சன்மார்க்க சங்கத்துடைய குறிப்பு. இந்து மதமோ எரித்தலை வற்புறுத்தியது, சன்மார்க்க சங்கமோ புதைத்தலை ஊட்டி சொன்னது. அவருடைய வழிபாட்டு முறை கொஞ்சம் கொஞ்சமாக அதுவரை கோலச்சு கொண்டிருந்த ஆரிய ஆன்மீக கோட்பாடுகளில் இருந்து விலகியது. இப்படி செய்யும் போது நிச்சயமா யாரோ ஒத்துக்க போறதில்லை, அந்த காலத்துல ஒத்துந்திருக்க மாட்டாங்க. குறிப்பாக உருவ வழிபாட்டு நிலையிலிருந்து அவரது பார்வை ஒளி வடிவில் இறைவனை காணும் வகையில் விரிந்தது. உலகை வருத்தும் பெரும் பிணியான பசிப்பிணியை நீக்கும் கருணை மருத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். யாரும் வந்து எந்த விதமான கருத்துக்களும் வயிறு பசித்திருக்கும் போது உள்ள போய் சேராது. அதனால பசித்தவனுக்கு முதல் உணவு கூடு என்பதிலே வள்ளலார் மிகவும் ஆணித்தரமாக இருந்தார். அதை வைத்துதான் பின்னாளிலே அந்த வடலூரிலே பெரிய அன்னதானத்தை அவர் துவக்கி வைத்திருக்கிறார். அதே போல் ஆரியத்தின் நச்சு பொதியான புராண இதிகாசத்துக்கு எதிராக அவரது அருட்கவிதைகள் கலக கொடி பிடித்தன. யார் யார் அந்த ஆரிய நச்சுப்பொதி என புராண இதிகாசத்தை போட்டிருந்தாங்களோ அவருக்கு வந்து இவருடைய அருட்கவிதைகள் வந்து கலக கொடியாக பட்டது. இவர் நிறுவிய சத்திய ஞான தர்ம சபையின் முக்கிய நுழைவாயில் வடலூர். அவர் ஏற்படுத்திய ஆன்மீக சமூக அதிர்வின் தாக்கம் மிக பிரமாண்டமானது, அளப்பெரியது. அதுவே அவரது உயிருக்கும் உலை வைத்தது என்றும் சொல்லலாம். அடுத்ததாக சாதி ஒழிப்பில் வள்ளலார் வருணாசிரமத்தின் மூலம் ஆரிய மதுநாள் வரை கட்டி காத்துக் கொண்டிருந்த சாதிய வன்முறைகளை ஒடுக்கும் வகையில் சமத்துவ குரலை எழுப்பியவர் வள்ளலார். சாதியும் மதமும் சமயம் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்றெல்லாம் அவர் எழுத்துக்கள் அதிரடி குரலை எழுப்பின. சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமான தலைகின்ற உலகீர் அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகளவே நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்த நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தாமே வீதியிலே அருட்சோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது கூறுகின்றேன் உமை என்று பாடினார். ஆனால் ஆரிய
சனாதன பாதுகாவலின் வெறுப்புக்கு பகமைக்கும் ஆளானார் வள்ளலார். சாதாரண பக்தி கதைகளை சொல்லி சொற்பொழிவாற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளாக ஆரம்பித்தது அவர் வாழ்க்கை. ஆனால் சுயநலமற்ற தூய கருணை உள்ளம் கொண்ட கால பரிமாற்றத்தில் அவரை மத மயக்கங்கள் மாயைகள் ஆகியவற்றிலிருந்து அவரை முற்றிலுமாக விடுவித்தது திருவருட்பா ஆறாம் திருமுறை மிகவும் புரட்சிகரமானது. இதை அவரே வெளிப்படுத்தியுள்ளார். சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாத்திர குப்பையும் தவிர்த்தேன் என்றார் வள்ளலார். அந்த காலத்து கட்டத்தில் அது ரொம்ப தைரியமான ஒரு செய்கை. ஜனங்க வந்து ஊறி போயிருக்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாத்திர குப்பையும் தவிர்த்தேன் என்பார் வள்ளலார். மக்கள் பக்தியின் பெயரால், கடவுளின் பெயரால், சடங்குகளின் பெயரால் மென்மேலை ஏமாற்றப்பட்டு துன்பத்திற்கு ஆளாவதை காண சகிக்காதவராக பொங்கி எழுந்தார். மருளான பற்பல மார்க்கங்கள் எல்லாம் வழித்துறை தெரியாமல் மண்மூடி போக என்று ஆவேசமாக பாடினார் வள்ளலார். முயன்றுலகில் பயனடையா மூட மதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாததே. அதாவது மதங்கள் அனைத்தும் அழிந்து போனாலும் அதனால் ஒரு மோசமும் ஏற்பட போவதில்லை என்று கூறும் அளவுக்கு ஒரு புரட்சியாளராக திகழ்ந்தவர் வள்ளலார். மதமே இல்லாது போகட்டுன்றார். அப்போ உண்மையும் அன்பும் ஒழுக்கமும் தான் ஒரு அடிப்படை மனித சமுதாயத்துக்கு என்பதை தான் அவருடைய எல்லா கருத்துக்களும் ஆணித்தரமாக சொல்லி வந்திருக்கின்றன. பின்னாளில் இப்படிப்பட்ட பல புரட்சிகரமான சனாதன மோசடிகளுக்கு எதிரான பாடல்கள் எல்லாம் தொகுத்து ஒரு சிறு புத்தகமாக்கி அவற்றை வீடு வீடாக சென்று சேர்த்தது திராவிடர் இயக்கம். அது பெரிய ஒரு திராவிட இயக்கத்துக்கு பெரிய வரப்பிரசாதம் அமைந்தது. பெரியார் அவர் சொன்னார், நான் சொன்னா ஏற்க மாட்டீர்கள், இதோ தூய துறவி ராமலிங்கடிகளா சொல்கிறார், சிந்தித்து பாருங்கள் என்றார் பெரியார். அப்போ ராமலிங்கடிகளோட கருத்துக்களை வந்து பெரியார் கொண்டு சேர்த்திருக்கிறார். நான் சொன்னா கேட்க மாட்டேங்கப்பா, அவர் ஒரு துறவி ஆன்மீகவாதி, அவர் சொல்றாரு கேளுங்க. மதத்தை பத்தி என்ன சொல்றார், சாதிகள் பத்தி என்ன சொல்றார், சுயமரியாதை பத்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க அப்படின்னு அது கோட் பண்ணியிருக்கிறார். இதுதான் அறிஞர் அண்ணா அவர்களும் தன்னுடைய அதை பத்தி ஒரு தனியார் நூலை எழுதியிருக்கார், சிறிய தனி நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார் அண்ணா அவர்களும் அவருடைய கருத்தை வச்சு. வள்ளலார் நாத்திகத்தை ஏற்கவில்லை, அதே சமயம் வள்ளலாரின் பழுத்த ஆன்மீக பார்வை உருவ வழிபாடுகள் சடங்குகள் வேதங்கள் ஆகமங்கள் ஆகிய அனைத்துக்கும் எதிராக இருந்தது. இறைவனை சோதி வடிவில் உணரச் சொன்னார். கருணையுடன் எல்லோருக்கும் செய்யும் தொண்டே இறை தொண்டாகும் என்றார். இந்த கருணை எல்லோருக்கும் செய்யக்கூடிய தொண்டு, இதுதான் அடிப்படை. அப்படிதான் திரும்ப 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 சொல்லியிருக்கிறார் வள்ளலார். அவருடைய பசி ஆற்றல் வந்து பத்தி தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். 1867 வடலூர் மக்கள்ல இருந்து ஒரு 80 காணி நிலத்தை அவர் வாங்கி அங்க தர்ம சாலையை நிறைவிடார். அங்கிருந்து 3 வேளையும் வந்த ஜனங்களுக்கெல்லாம் அந்த பசியார சாப்பிடணும்னு ஆரம்பிச்சுது. அது இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. பின்னால அதுக்கு வந்து தமிழக அரசே அதுக்கு உண்டான கிராண்ட் எல்லாம் கொடுத்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பெரிய விஷயம். இந்த 1867 இருந்து அங்க வந்து ஒரு அன்னசாலை நடக்குதுன்னா வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்கன்னா இது கூட பெரிய பெரிய சேவை என்ன இருக்குது. நாட்டில் ஆயிப்போச்சு 100 ஆண்டுகளுக்கு மேல, 102 அதுக்கு மேலே 150 ஆண்டுகள் மேலே போயிட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து நடக்குதுன்னா இப்படி ஒரு அழகான ஒரு பணிகளை அடிகளார் செய்திருக்கிறார். அவருடைய பன்முக ஆற்றல்களை பற்றி குறித்து ஒரு சிறு குறிப்பு மட்டும் சொல்லிட்டு அடுத்த தலைப்புக்கு நான் போறேன். அவர் பெரிய ஒரு அருளாசிரியர், இதழாசிரியர், இறை அன்பர், உரையாசிரியர், சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்கதரிசி, நூலாசிரியர், பசிப்பினி போற்றிய அருளாளர், பதிப்பாசிரியர், போதகாசிரியர், மொழி ஆய்வாளர். இதெல்லாம் இவ்வளவு கருத்துக்கள் இருந்தால்தான் இன்னைக்கு அவர் வந்து தனிப்பெரும் கருணை நாள் என்ற அவருடைய பிறந்த நாளை நமது அரசு எடுத்து கொண்டாடுவது முற்றிலும் பொருந்தும். இது நமது வள்ளலாருக்கு இந்த ஞானிக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய மரியாதை, அதுக்கு ஒரு செய்ய நன்றி என்று நான் கருத வேண்டும். அடுத்ததாக நான் பெரியாரிடம்
பற்றி கொஞ்சம் அரவா பற்றி பற்றி கொஞ்சம் பேசுவோம். இப்போ அடுத்தது ஒரு சின்ன கவிதை ஒன்று சொல்லலாம், சொல்லிட்டு ஆரம்பிக்கலான் இருக்கேன். பெரியார் பற்றி நாம் எழுதின ஒரு கவிஞர் எழுதின கவிதை. பெரும் பணியை சுமந்த உடல், பெரும் பணியை சுமந்த உடல், பெரும் புகழை சுமந்த உயிர், பெரியார் என்னும் அரும்பெயரை சுமந்த நரை, அழற்கதிரை சுமந்த மதி, அறியாமை மேல் இரும்புலக்கை முத்துதல் போல் எடுக்காமல் அடித்த அடி, எரிபோல் பேச்சு பெரும் புதுமை, அடடா இப்பெரியாரை தமிழ்நாடும் பெற்றதம்மா. உண்மை, இந்த பெரியாரை தமிழ்நாடு பெற்றதற்கு நாமெல்லாம் பேறு பெற்றிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 17 தேதியை சமூக நீதி நாள் என்று நமது அரசு அறிவித்திருக்கிறது, கொண்டாடி வருகிறோம். இந்த இன்றைய தலைப்பு கூட இந்த சமூக நீதி நாள் என்பது அடிப்படை தான். சமூக நீதி காத்த வள்ளுவர், வள்ளலார், பெரியார் என்று நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு அடிநாதமாக பெரியாரின் சமூக நீதி நாள் ஒரு காரணம் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். சமத்துவம் இதுதான் பெரியாரின் அடிப்படை கொள்கை. சமத்துவம் என்பதுதான் பெரியாரின் அடிப்படை கொள்கை. கடவுளே இல்லை என்பது அல்ல. எங்கே சமத்துவம் மறுக்கப்படுகிறதோ அங்கே நாத்திகம் பிறக்கும். எங்கே சமத்துவம் மறுக்கப்படுகிறதோ அங்கே நாத்திகம் பிறக்கும். நீயும் நானும் சமம், உனக்குள்ள உரிமைகள் எனக்கும் வேண்டும், எனக்குள்ள உரிமைகள் எல்லோருக்கும் வேண்டும், உனக்குள்ள உரிமைகள் எனக்கு வேண்டும், எனக்குள்ள உரிமைகள் எல்லோருக்கும் வேண்டும், அதற்கு குறுக்கே சாத்திரம் வந்தால் எதிர்ப்பேன், சாத்திரத்தை உருவாக்கியது மதம் என்றால் எதிர்ப்பேன், மதத்தை உருவாக்கியது கடவுள் என்றால் அவனையும் எதிர்ப்பேன் என்றார். இதுதான் பெரியாரிசம். மதம் சார்பற்ற ஒரு ஆளுமை, மதம் சார்ந்த ஆளுமை. இப்பொழுது என்ன சொல்றார், அதற்கு குறுக்கே சாத்திரம் வந்தால் எதிர்ப்பேன், சாத்திரத்தை உருவாக்கியது மதம் என்றால் எதிர்ப்பேன், மதத்தை உருவாக்கியது கடவுள் என்றால் எதிர்ப்பேன். இதுதான் பெரியாரிசம். இதுதான் பெரியாருடைய அடிப்படை நாதம். நம்ம வந்து பெரியார் வந்து நம்ம வந்து பெரியார் பத்தி ஒரு அவருடைய குறிப்புகள்லாம் இருக்கு. அது பேசுறதுக்கு முன்னாடி பெரியார் மூலமாவே அவர் தன்னை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார் தெரிஞ்சாவே, ஏன்னா அவர் உண்மையை பேசக்கூடியவர், ஒழுக்க சீலர், எந்த நேரத்திலும் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளாதவர், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளாத ஒரு பெரிய ஆளுமை பெரியார். அவருடைய கருத்துக்களை சிலது நான் இங்க உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை பற்றி பலரும் பலவிதமாக சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மிகவும் பொல்லாதவன் என்றோ, மிகப்பெரும் தலைவன் என்றோ சிலர் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உண்மையிலேயே நான் யார், நான் என்ன பேசினேன், என்ன எழுதினேன், என்ன சிந்தித்தேன், எதற்காக போராடினேன், எப்படி வாழ்ந்தேன் என்று நீங்களாகவே நேரடியாக தேடி அறிந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் சொன்னது சொல்லாதீங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. தேவை என்று பட்டால் நான் சொன்னதில் ஏதாவது எதையாவது சிந்தித்து பாருங்கள். தேவை இல்லை என்றால் என்று தோன்றினால் தாமதிக்காமல் ஒதுங்கிவிடுங்கள். என் வழியும் அதுதான். யூ ஹவ் தி என்டையர் ரைட் அண்ட் ஃப்ரீடம் டு டிசைட் வாட் இஸ் ரைட் அப்படின்றத பெரியாருடைய கொள்கை. உங்கள் ஜாதி ஒரு மனிதனை தடுத்து நிறுத்தி, உங்கள் ஜாதி ஒரு மனிதனை தடுத்து நிறுத்தி, உன் அம்மா யார், உன் அப்பா யார், உன் தாத்தா பாட்டி எல்லாம் யார், அவர்கள் பின்னணி என்ன என்றெல்லாம் விசாரணை நடத்துகிறது. அதன் பிறகு அந்த மனிதனை மதிப்பதா வேண்டாமா என்று முடிவெடுக்கிறது. அப்படிப்பட்ட மோசமான ஜாதி என் பக்கத்தில் மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனுடைய பக்கத்திலும் நெருங்கி வரக்கூடாது என்பேன். இதெல்லாம் உள்வாங்கிக்கணும். உங்கள் ஜாதி ஒரு மனிதனை தடுத்து நிறுத்தி, உன் அம்மா யார், அப்பா யார், தாத்தா பாட்டி எல்லாம் யார், அவர் பின்னணி எல்லாம் அப்படிலாம் விசாரணை நடத்துனா, அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, மதிக்கிறதா மதிக்காதான்னு ஒரு முன்னின் பண்ணா. அப்படி ஜாதி எப்பக்கத்து மட்டும் இல்லை,
வேற யார் பக்கத்து கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் மதம் இன்னொரு மதத்தை உளமாற வெறுக்க கற்றுக் கொடுக்கும் என்றால் வேறு மதங்களை நம்புவர்களையோ ஒரு மதத்தையும் ஒரு மதத்தை நம்பாதவர்களையோ பழிக்கும் என்றால் அப்படி ஒரு மதத்தை பின்பற்றுவதால் வரும் புண்ணியமோ பலனோ எனக்கு வேண்டாம் என்று அடித்து சொல்வேன் என்கிறார். மற்றபடி எனக்கும் கடவுளுக்கும் எந்த கொடுக்கல் வாங்கல் சண்டையோ பூர்வஜனத்து பகையோ இல்லை என்று ஆசியமாக சொல்கிறார் பெரியார். தேசப்பற்று பற்றி சொல்லும்போது சொல்றார், என் நாட்டில் சிலருக்கு மட்டும்தான் சுதந்திரம் உண்டு, வேறு சிலருக்கு இல்லை என்றால், சிலரே இந்தியர்கள் வேறு சிலர்கள் அந்நியர்கள் என்றால், நல்லா கவனிக்கணும், ஏழைகள் ஏழைகளாகவே நீடிப்பார்கள் என்றால், பெண்கள் ஆண்களுக்கு சமமாக நடத்தப்பட மாட்டார்கள் என்றால், ஒருவரால் அச்சமின்றி எழுதவோ பேசவோ முடியாது என்றால், இந்த குறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டுவது தேச துரோகம் என்றால், நான் என்ன செய்தாலும் நீ என் பக்கம்தான் நிற்க வேண்டும், நின்றாக வேண்டும் என்று என் நாடு என்னிடம் எதிர்பார்க்கும் என்றால், அப்படி ஒரு நாட்டின் மீது எனக்கு பற்று இல்லை என்பேன். இதை நம்ம இன்னைக்கு பண்ணோம்னா ஆன்டி இந்தியன் சொல்லுவோம். நம்ம எல்லாம் பார்க்கிறோம் இது, இந்த கருத்து நம்ம இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த கருத்துக்கெல்லாம் சொன்னோம்னா என்ன, அப்படி ஒரு நாட்டு மேல எனக்கு பற்று இல்லைன்னு சொன்னா ஆன்டி இன் இந்தியன் தாராளம் முத்திர குத்துட்டு உட்காந்துட்டு ஒரு கூட்டமே உட்காந்துட்டு இருக்கு சொல்றது. ஆனா இது சொன்ன கருத்துக்கள்லாம் பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி மொழி பற்று, என் மொழி அறிவை வளர்க்கிறதா, அறிவியல் சிந்தனையை ஊக்கப்படுத்துகிறதா, பரந்த மனத்தோடு உலகமெங்கிலும் இருந்து வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளுகிறதா, பதிலுக்கு எல்லோருக்கும் தன் கதவுகளை திறந்து விடுகிறதா, வேறுபாடின்றி எல்லோரையும் அணைத்து கொள்கிறதா என்றெல்லாம் கவனமாக பார்த்து கொண்டிருப்பேன். இல்லை என்றால் அந்த கணமே என் மொழி பற்றியும் உதறிவிடுவேன். If you are not open to receive suggestions and development, what is the fun in doing this? அப்படின்றதா பெரியாருடைய கொள்கை. கோவிலை பத்தி என்ன சொல்றார், கோவிலில் சிலர் நுழையலாம், வேறு சிலர் நுழையக்கூடாது என்று சொன்னால் அப்படி ஒரு இடம் எனக்கு தேவையில்லை என்று என் வழியில் போய்விடுவேன். கடவுளோ காந்தியோ நேருவோ அல்லது வேறு மகானோ யாராக இருந்தாலும் ஒருவர் செய்வது தப்பு என்று என் மனதுக்கு பட்டால் தப்பு என்று அடித்தே சொல்லுவேன். மனிதர்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் பிற்போக்குத்தனமான கருத்து என்று தெரிந்துவிட்டால் அது எவர் வாயிலிருந்து வந்தாலும் அதை வலுவாக எதிர்ப்பேன். அதுதான் கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தார். பிற்போக்குத்தனமான கருத்து என்று தெரிந்தால் அதை எதிர்ப்பது என்பதை ஆடித்தரமாக செய்து வந்திருக்கிறார் பெரியார் அவர்கள். ஒரு மனிதனை மதிக்க தெரியாத எந்த தத்துவமும் எந்த கோட்பாடும் எந்த படைப்பும் எந்த கலையும் எந்த ஓவியமும் எந்த இசையும் எந்த வழிபாடும் எந்த பண்பாடும் எந்த பெருமிதமும் எந்த வாழ்க்கை முறையும் எனக்கு வேண்டாம். இது எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஒரு சிந்தனை பாருங்க. ஒரு மனிதனை மதிக்க தெரியாத எந்த எந்த தத்துவமும் எந்த கோட்பாடும் எந்த படைப்பும் எந்த கலையும் எந்த ஓவியமும் எந்த இசையும் எந்த வழிபாடும் எந்த பண்பாடும் எந்த பெருமிதமும் எந்த வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம். என்னங்க எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கிறாயே, உனக்கு என்னதான் வேண்டும் எரிச்சலோடு கேட்கிறார்கள். அதற்கு பதில், ஒவ்வொரு மனிதனும் தன்மானமும் அறிவும் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் பெரியாரிசம். ஒவ்வொரு மனிதனும் தன்மானமும் அறிவும் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு குறுக்கே வரும் சக்திகள் என்னவாக இருந்தாலும் ஒன்று விடாமல் அவை அனைத்தையும் எதிர்க்கிறேன். எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் இந்த ஒரு வேலையை தான் செய்து வருகிறேன். நினைவு தப்பும் காலம் வரை இந்த ஒன்றை தான் செய்து வருவேன். அதான் செய்திருக்கிறார். 95 வயது வரைக்கும் அதுதான் பெரியார் பண்ணியிருக்கிறார். எனக்கு பிறகு நான் பேசிய ஒவ்வொரு பேச்சும் நான் எழுதிய ஒவ்வொரு சொல்லும் என் வேலையை இழுத்து போட்டு கொண்டு செய்யும். அந்த அளவுக்கு நான் பேசியிருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் செய்திருக்கிறேன். இதையெல்லாம் செய்ய நான் யார் என்றால்
பலரவற்றை படித்தவன் என்றோ பெரிய பண்டிதன் என்றோ மாபெரும் சிந்தனையாளன் என்றோ கருதி கொண்டு நான் பொது வாழ்க்கைக்கு வந்துவிடவில்லை. வேறு யாரும் கண்டுகொள்ளாததால் நானே இந்த பணியை எடுத்து மேலே போட்டுக்கொண்டு செய்ய ஆரம்பித்து விட்டேன். வேற யாரும் பண்ணல, எனக்கு என்ன போச்சுன்னு போறான் அவன். என் காலகட்டத்துல எனக்கு முன்னாடி பண்ணிருக்கிறாங்க, என் காலகட்டத்துல பண்ண வேண்டியது கட்டாயம், நான் அதை செய்தேன். இதில் விருதோ மதிப்போ கிடையாது என்று தெரியும். ஒரு பாக்கி இல்லாமல் எல்லோரையும் பகைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். ஒவ்வொருவரிடமிருந்தும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக நேரிடும் என்றும் தெரியும். தெரிந்தேதான் வந்தேன். நானே எழுதி நானே அச்சு போர்த்து நானே அச்சடித்து நானே படிக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை, எழுதுவோம் என்று எழுத ஆரம்பித்தேன். ஒருவர் காதிலும் விழாவிட்டாலும் பரவாயில்லை என்று வீதிக்கு நடுவில் நின்று கொண்டு உரக்க பேச ஆரம்பித்தேன். நீங்கள் என்னை என்னதான் சொன்னாலும் என்னதான் செய்தாலும் உங்கள் ஒருவர் மீதும் தனிப்பட்ட முறையில் ஒரு துளி கோபமோ வெறுப்போ கொள்ள மாட்டேன். வலிக்குமே என்று அஞ்சு கொண்டு இருக்காமல் ஒரு மருத்துவர் எப்படி உங்களுக்கு ஊசி போடுகிறாரோ, தேவைப்பட்டால் எப்படி அறுவை சிகிச்சை செய்கிறாரோ, அப்படியே நானும் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு உங்களை எல்லாம் விமர்சிக்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். தன்னை ஒரு மருத்துவராக அவர் நினைத்துக் கொள்கிறார், சமுதாய மருத்துவர். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அளவு கடந்து நேசிக்கிறேன். தீங்கு விளைவிக்கும் எந்த கிருமியும் உங்களை அண்டிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்களை எந்நேரமும் கவனித்து வருகிறேன். நாக்கில் தழும்பு ஏறும் வரை உங்களுக்காக பேசுவேன், நாக்கில் தழும்பு ஏறும் வரை உங்களுக்காக பேசுவேன். கை சாய்ந்து கீழே தொங்கும் வரை உங்களுக்காக எழுதுவேன். கால்கள் துவளும் வரை உங்கள் பட்டி தொட்டிகள் எல்லாம் நடப்பேன். எனக்கு உண்மை என்று பட்டதை நான் நம்புவதை போல நீங்களும் உங்களுக்கு உண்மை என்று பட்டதை நம்புங்கள். அந்த உண்மையை பாதுகாக்க போராடுங்கள். இது பெரியார் அவரே எழுதின ஒரு கட்டுரை. தன்னை பத்தி நம்ம எல்லாம் பெரியார் பத்தி பேசுறோம் இல்லையா, இந்த கருத்துக்கள்ல அவர் எழுதுற கட்டுரையில எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் மாறுபட்டு இருக்கிறாரா? அதனால்தான் அவர் பெரியார். அதாவது தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக அவர் பண்ணல, சமுதாயத்தை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டமோ 95 வயது வரைக்கும் அவர் பண்ணிருக்கிறாரு. அவரை பத்தி இன்னும் சொல்லப்போனா, இப்ப வந்து நிறைய பேர் புரட்சிகள் பண்ணிருக்கிறாங்க. மதத்துல புரட்சி பண்ணிருக்காங்க, சமூகத்துல புரட்சி பண்ணிருக்கிறாங்க, அரசியல்ல புரட்சி பண்ணிருக்கிறாங்க. இப்போ வந்து மகாத்மா காந்தி, பாரதியார், விவேகானந்தர், ராமானுஜர், வள்ளலார் எல்லாருமே புரட்சியாளர்கள் தான். இப்போ ஒவ்வொருத்தரும் மத புரட்சி, சமூக புரட்சி, அரசியல் புரட்சி ஏதாவது ஒன்று எடுத்திருப்பாங்க, இல்லை ரெண்டு துறை எடுத்திருப்பாங்க. ஆனால் பெரியார் மட்டும்தான் இந்த மூன்று துறையுமே கையெடுத்தவர். மத புரட்சி, சமூக புரட்சி, அரசியல் புரட்சி, மூன்றுத்தையுமே பெரியார் எடுத்திருக்கிறார். அதான் சொன்னார்கள் தலைவர் சொன்ன மாதிரி, அடுத்த தலைமுறையில் இன்னும் அதிகமாக போகணும். இப்போ பெரியார் இவ்வளோ பண்ணியிருக்கிறா, நம்ம தலைமுறையில் இன்னும் அதிகமாக பண்ணணும். அதை எனக்கு இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் பெரியார் தான். அந்த உணர்வு வேணும். அப்படி இருந்தால் இன்னும் பெரியாரை விட இன்னும் 10 மடங்கு. அதான் ஒரு கவிதை நான் எழுதுன 79ல் என்னுடைய கல்லூரி கவிதையில் எழுதும்போது சொன்னேன், நீ விட்டப்படி தொடரை நீ உரியார் வேண்டும், உள்ளபடி 100 பெரியார் வேண்டும். இந்த 7 ஆண்டுகளாக நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்தா நீ 100 பெரியார் பத்தாது, 1000 பெரியார் தேவைப்படுது. நம்ம எல்லாரும் பெரியாரா மாறுவோம். நம்மெல்லாம் உரியார், நம்மெல்லாம் பயனாளிகள். அந்த பெரியாரின் அந்த பெரிய சாதனைகளால் பயன்படுறவர்கள் தான் பெரும்பாலும் இங்கே இருக்கிறோம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செய்ய வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மெல்லாம் உரியார், பெரியார் செயல்களை எடுத்து செல்ல வேண்டிய உரியார் நாம் எல்லாம். அந்த கருத்தை நம்ம எடுத்து செய்யணும். மதம் அப்படி பார்க்கும்போது, மதம் மக்களுடைய அறிவை தடை செய்யக்கூடாது, உரிமையை பறிமுதல் செய்யக்கூடாது, மதத்தின் மூலம் ஒருவரை ஒருவர் ஏமாற்ற இடமளிக்க கூடாது, மக்கள் அனைவரும் ஒன்றென்னும் உண்மை நிலவ வேண்டும். இந்த கருத்து தான் பெரியாருடைய கருத்து. அதனால என்ன பண்ணாங்க, தன் மதத்தில் வெறியும் பிற மதத்தின் மேல் வெறுப்பும் உடையவர்களுக்கு இக்கொள்கை நஞ்சாகிறது.
ஆகையால் பெரியாரை மத துரோகி என்றும் நாத்திகர் என்றும் கூற்றுவர் ஒரு சிலர். ஆனால் அந்த ஒரு சிலர் வாய்ஸ் தான் நிறைய கேக்குது. இப்போ இந்த கதவிடுக்கல மாதிரி எலி மாதிரி கீச்சு கீச்சு கட்டிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாம் பெருந்தன்மையா போயிட்டு இருக்கனால அந்த குரல் பெருசா கேக்குது. நம்மெல்லாம் நம்ம வந்து ராமன் ஆண்டானா ராவண ஆண்டான்னு போக முடியாது. நம்ம கருத்துக்கள் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த கருத்தை கொண்டு தான் சேர்த்து ஆகணும். நம்ம சமூகம் ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகம் மாற வேண்டும், மக்கள் எல்லாம் ஒரு குலம் ஆகும்படியான புதிய சமூகமாக மாற வேண்டும் என்ற கருத்துரையா தெரியாது. வகுப்பு பிரிவினைகளை நிலைத்திருக்க வேண்டும், அந்த கான்ட்ரரி வகுப்பு பிரிவினைகள் நிலைத்திருக்க வேண்டும், நாம் வகுப்புகளின் மேல் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைத்த உண்மையான வகுப்புவாதிகள் பெரியாரை பார்த்தி வகுப்புவாதின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் வந்து சாதி பத்தி கேட்கிறாரு, அவர் இடஒதுக்கி கேட்கிறாரு, இவர் வகுப்புவாதின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையான வகுப்புவாதி யாருன்னா, இந்த மாதிரி வகுப்புவாதத்தை ஏற்படுத்தி மேல வந்து குதிரை பண்ணிட்டு இருக்கானே அவன் தான் வகுப்புவாதி. இப்ப அவன்லாம் சமூகத்துல பெரியாரை எதிர்த்தான். அரசியல்வாதி, அரசியல் பார்த்தோம்னா சமதர்மமே எனது அரசியல் நோக்கம் என்றார். இதனால் என்ன சமதர்மம் சொன்னோன்னு நினைச்சு பணக்காரர்கள் இவரை வெறுத்தார்கள். முதலாளித்துவத்தை நிலைக்க வைக்க தேசியவாதிகளை இவரை வெறுத்தார்கள். இப்படி மதம், சமூகம், அரசியல் ஆகிய மூன்றிலும் ஒரு புரட்சியாளராக விளங்குவர் பெரியார். பிறப்பிலேயே மத புரட்சி, சமூக புரட்சி மற்றும் அரசியல் புரட்சியாளராக விளங்கியவர் பெரியார் என்றால் மிகையாகாது. தமது கொள்கையை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்காத குணம் உடையவர் பெரியார். ஒரு சீர்திருத்தவாதிக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குணம் அதுதான், தன் கொள்கையை எந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்காமல், யாருக்காகவும் பயந்து கொள்ளாமல் கடைசி வரை அந்த கொள்கையை செய்தவர் தான் பெரிய சீர்திருத்தவாதியாக இருக்க முடியும். அப்படி ஒரு பெரிய சீர்திருத்தவாதி தந்தை பெரியார் அவர்கள். இவர் வந்து எப்படி பார்க்கணும்னா, புத்தர், சாக்ரட்டிஸ், கன்ஃபூசியஸ், இயேசு கிறிஸ்து, நமது வள்ளலார், முகமது நபி, டாக்டர் அம்பேத்கர் போன்ற வெற்றிக்கு காரணமும் இதுதான். ஒரு கொள்கை எடுத்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறாம தொடர்ந்து போனால்தான் அவங்க இன்னும் சரித்திரத்தில் நிக்கிறாங்க, அந்த வரிசையில் நுழைந்தவர் வந்து பெரியார். பெரியார் ஏன் மத புரட்சியாளரானார், ஏன் சமூக புரட்சியாளரானார், ஏன் அரசியல் புரட்சியாளரானார், வேற தொழில் இல்லையா, எதனால் தமிழர் தலைவரானார், இதெல்லாம் வந்து நிறைய நம்ம எல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் வந்து அவருடைய வரலாற்றை பார்த்தா தான் தெரியும். எல்லாமே அவருக்கு பண்ணாரா, இல்லை, எல்லாமே வந்து மக்களுக்காக தான் பண்ணார். அவர் சொல்லப்போனா பார்த்தா அவர் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர், ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தார். 1879 செப்டம்பர் 17 பெரிய வணிக குடும்பம். தனது படிப்பை வந்து 5வது வகுப்பு நிறுத்திட்டார். 19 வயசுலயே அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தது, 5 மாதத்துல அந்த குழந்தை இறந்து போச்சு. அதுக்கப்புறம் அவர் குழந்தை இல்லை. ஆனா 20 பெண்களை அனாத குழந்தைங்களை எடுத்து தத்தெடுத்து படிக்க வச்சு பெரிய ஆளாக இருக்கிறார் பெரியார். எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து விட்டுடல, அதுக்காக கோயில் கோயில சுத்தணும்னு பார்க்கல, 20 குழந்தைங்களை எடுத்து அவங்கள வந்து அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சு பெரிய ஆளாக இருக்கிறாரு. 1902 அப்போ அவருக்கு வந்து 23 வயசு தான். அந்த வயசுலயே கலப்பு திருமணங்கள் நடத்தி வச்சிருக்கிறார். நிறைய பேர் வீட்டில் கூப்பிட்டு இந்த சமபந்தி போஜனங்கள்லாம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு வந்து 23 வயசு. அவங்க அப்பா தந்தையார் கூப்பிட்டு கண்டிக்கிறார், என்னப்பா நீ மாதிரிலாம் பண்ணுறியே, நம்ம ஜாதிக்கெல்லாம் அது ஒத்துக்குவாங்களா, நீ கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிறன்ற, எல்லா ஜாதிக்காரன் வீட்டில் கொண்டு சமபந்தி போஜனம்லாம் பண்ணன்ற, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி இவருக்கும் தந்தையாருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருது. அங்கேருந்து துறவு பூண்டு என்ன பண்ணார், காசிக்கு போயிடுறார். தந்தையாவோட அவருக்கு மனத்தாங்கல் ஏற்படுது. ஆனால் காசிக்கு போன இடத்துல அவருக்கு பெரிய தாக்கம் ஏற்படுது. என்ன தாக்கம் ஏற்படுதுன்னா, காசி கோவிலில் இவங்க குடும்பத்து மூலமாக ஸ்பான்சர் பண்ணி அங்கே சாப்பாடு அன்ன சாப்பாடெல்லாம் தர்மம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வாரத்தில் இத்தனை நாள்னு சொல்லிட்டு அங்கே ஏற்கனவே கட்டளை எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவர் போன இடத்துல இவருக்கே அங்கே சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா இவர் வந்து நூல் போட்டுன்னு வரல. அங்கே சாதி மறுப்பு அங்கேயே அந்த சத்தத்திலே பார்க்குறாங்க. அப்போ அங்கேருந்து வெறுப்பு ஏற்பட்டு என்ன பண்ணாரு,
இறை மறுப்பாளரா காசில தான் அவருக்கு அந்த எண்ணமே வருது. அந்த வந்து ஏன் இந்த காரணம், இந்த சமுதாயத்துக்கெல்லாம் காரணம் வந்து சாமி பேர் வச்சுதானே பண்றான் இவன், அது இல்லைன்னா இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இறை மறுப்பாளர் எங்கன்னா காசிக்கு போய் சரிப்பா சொல்லிட்டு காசிக்கு போயிட்டு வாங்க, காசிக்கு போனது மாதிரி தான் அவருக்கு இந்த இறை மறுப்பாளராக இருக்கிற எண்ணமே அங்கதான் வந்திருக்கும். ஏன்னா அங்கேயே இந்த சாமி பேரை சொல்லி இவ்வளவு அக்கிரமங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜாதியை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க எண்ணத்துல தான் அவர் இறை மறுப்பாளரா பெரியார் ஆனாரு. ஆரம்ப காலத்துல காந்தி கொள்கையில ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்தார் பெரியார். 1919 வந்து அவரை தொந்தரவு பண்ணி காங்கிரஸ்ல சேர்க்கறது வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் முதலறிஞர் ராஜாஜி தான் உன்னது சேர்க்கிறார். காந்தி இவர் வீட்டுக்கு வரார், பெரியார் வீட்டுக்கு காந்தி வர்றார். காந்தி வச்சுதான் அங்க கதராட இதுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாரு, எல்லா இதுலயும் காந்தி வச்சு நிறைய பண்ணிருக்கிறார். அப்போ பல போராட்டங்களை கலந்து காந்தி தலைமையில போராட்டங்கள்ல வந்து சிறையெல்லாம் போயிருக்கிறாரு. 1922 அவர் வந்து சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் கட்சியில சேர்ந்தது 1919. ஆனா 1922 அவர் கட்சியுடைய தலைவராக, சென்னை மாகாணத்துடைய தலைவராக. அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் எந்த அளவு இருக்கும், அந்த காங்கிரஸ் கட்சியில அவர் ஈடுபட்டு செய்த தொண்டு எந்த அளவு இருக்கும்னு நம்ம பார்க்கணும். இந்த கதரை வந்து தெரு தெருவா கொண்டு போய் பண்ணிருக்கிறார் அந்த காலத்துல. அதே மாதிரி கள்ளுக்கடை, இந்த கள்ளுக்கடை ஒழிப்புன்னு சொல்லும் போது என்ன பண்ணிருக்கிறாரு காந்தி வந்து எல்லாரும் அந்த கள்ளுக்கடை வந்து பொடிக்கணும்னு சொல்லும் போது தன்னுடைய தென்னந்தோப்பு 500 தென்னை மரங்கள், இன்னைக்கு நிறைய பேர் விவசாய குடும்பங்கள்லாம் தெரியும், யாரும் மரத்தை வெட்ட மாட்டோம், 500 தென்னை மரங்கள் இந்த தோப்பையே அவர் வந்து வெட்டி சாய்ச்சிருக்கிறார். இந்த கல்லு இறக்கக்கூடாது இந்த மது ஒழிப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு குறை சேர்ந்திருக்கிறார். இதெல்லாம் அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து பல விஷயங்கள் பண்ணிருக்கிறார். இது நிறைய இன்றைய சமுதாயத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் ஒரு காங்கிரஸ்காரர் இருந்திருக்கிறார் முதல்ல. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்காரர் இருக்கிறது முன்னாடியே அவர் ஈரோடு முனிசிபாலிட்டியோடைய சேர்மனாக இருந்திருக்கிறார். அவருடைய சமகாலத்துல இவர் முதலமைச்சர் ராஜாஜி சேலத்துல முனிசிபல் சேர்மனாக இருக்கிறார். ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள். இவருடைய பணிகள் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. அப்ப சேலம் முனிசிபாலிட்டியில இவரு ராஜாஜி அவர் லெட்டர் எழுதியிருக்கிறார், உங்க சுகாதார பணியாளர்களை கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க, எங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க எங்க ஆளுகளுக்கு, அந்த அளவுக்கு நீங்க சிறப்பாக பண்றீங்க. அந்த அளவுக்கு சிறப்பா அது ஒரு பதவி தான் அவர் வந்து நிர்வாக பதவி வந்திருக்கிறார் தெரியாது. அதுக்கப்புறம் எந்த நிர்வாக பதவியும் எடுத்துக்கல. ஆனா அவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்கிறார், அவ்வளவு திறமை இருந்தும் மக்கள் தொண்டுக்காக வந்தாருன்றதுக்காக தான் அதை பதிவு பண்றாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணிருக்கிறாரு, அரசு பணிகளும் பார்த்தார், சமத்துவம் தானே அவருடைய கோரிக்கை, அரசு பணிகளிலும் கல்வி பணிகளிலும் இடஒதுக்கீடு வேண்டும், வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு பேசியிருக்கிறார் பெரியார். அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் காங்கிரஸ் கட்சியில எடுத்துக்கல. ஏன்னா பல ஜாதிக்காரர்கள் உயர் ஜாதிக்காரர்கள்லாம் மேல உட்கார்ந்துருக்காங்க, இவருடைய கருத்துக்களை எடுத்துக்கல. ஆனா இவரு விடாத போராட்டம் எடுத்திருக்கிறாரு. 1921 தஞ்சையில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்துல அதை பத்தி பேசியிருக்கிறாரு. அப்ப மொபைலைஸ் பண்ணி யாரும் வரல. 1922 திருப்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிலையும் அதை பத்தி பேசியிருக்கிறாரு. 1924 திருவண்ணாமலையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிலையும் பேசியிருக்கிறாரு. கடைசியா 1925 காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டத்துல பேசியிருக்கிறார். அவர் எல்லாரையும் பேசி சரிதட்டி அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ண வர நேரத்தில் வந்து இவங்க அஜயோபாலாச்சாரி அவங்க சத்யமூர்த்தி அவரெல்லாம் சேர்ந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. அப்போ கூட இருந்து இவரோட குறைவங்களாம் அவரோட போய் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ திருவிக்காக பண்ணும் அவர் குறை சொல்லியிருக்கார், அந்த காலத்தில் அவர் குறைபட்டிருக்காரு, அவர் கூட போய் அதில் டீட்டெயிலாக இருந்துட்டுருக்கிறார். அப்போ நான் என்ன சொன்னாலும் இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம், ஏன் வகுப்புவாத பிரதிநிதித்துவம், அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லணும், நீங்கள் முதல்ல ஜாதிகளே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுங்கண்ணார். ஏன் ஜாதிகளே இல்லைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாருன்னா அதுக்கு ஒரு பார்க்கணும் நம்ம. இப்போ அந்த காலத்துல மெடிக்கல் காலேஜ் படிக்கிறதுக்கு அடிப்படை தகுதி சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், சமஸ்கிருதம் தெரிஞ்சதுதான் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ண முடியும், அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. ஏன் சமஸ்கிருதம் படிப்பு எல்லாம் ஆங்கிலத்தில் தானே இருக்குதுன்னு ஒரு கேள்வி வரலாம், கேள்வியெல்லாம் இருக்கலாம், ஆனா அடிப்படையில் நீங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது அந்த காலத்துல நீட்டு, இந்த காலத்து நீட் மாதிரி அந்த காலத்து நீட் அனௌன்ஸ் பண்ணாத நீட், நீங்க அதை படிக்கலைன்னா நீங்க உள்ள வர முடியாது. அப்போ யாருக்காக இந்த மருத்துவ படிப்பு படிப்பெல்லாம் போச்சுன்றது
வெள்ளி வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அதுதான் அந்த காலத்துல பண்ணாரு. சாதிகளே இல்லாத ஒரு சமுதாயமா அறிவிங்கடான்னு சொன்னாரு. அப்ப முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்ப வகுப்பு அதை பிரயோஜனத்தை கொடுங்க. அப்போ எல்லாரும் சமம், சாதிகள் இல்லைன்னா இந்த சொல்ல மாட்டேன்ல இந்த சமஸ்கிருதெல்லாம் படிக்கணும் சொல்ல மாட்டீங்க, எல்லாரும் உள்ள வரது வாய்ப்பு இருக்குது. ஆனா எப்ப அதெல்லாம் வச்சுட்டு இருக்கியோ அப்ப வகுப்பு அதை பிரயோஜனத்தை கொடுங்க. எல்லாருக்கும் பதவியில அரசு பதவியில கல்வியில எல்லாருக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் கட்சின்னு சொல்றதை விட அங்கிருந்த பொறுப்பாளர்களே அதை நிராகரிக்கும் போதுதான் அந்த வெறுப்புல தான் அவர் காங்கிரஸ் விட்டு வெளியில வர. இதுதான் அவர் காங்கிரஸ் விட்டு வெளியில வந்தது கூட காரணம். 1925 காங்கிரஸ் விட்டு வெளியில வர. அதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்து சொல்லணும், வைக்கம் பத்தி சொல்லணும். பெரியார் சொன்னா வைக்கத்தை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. வைக்கத்துல வந்து ஒரு கோவில் இருக்கு, கோவில் சுத்தி வளாகங்கள் இருக்கு. அந்த வளாகத்துல வந்து நிறைய அரசு அலுவலகங்கள்லாம் இருக்கு, அது கோர்ட் இருக்கு, தாசில்தார் ஆபீஸ் இருக்கு, எல்லா அரசு அலுவலகங்களும் அங்கதான் இருக்கு. அந்த வளாகத்துக்கு போறதுக்கு ஒரு தெரு இருக்கு, அந்த தெருவுல வந்து இந்த பிராமணர்கள் வசிக்கிறாங்க. அப்போ இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து அந்த தெருவழியாவே போகக்கூடாது, கோவில் போறது ரெண்டாவது பட்சம், அந்த தெருவழியாவே போகக்கூடாதுன்னு சொன்னும் போது அவங்களுடைய எல்லா பணிகளும் தடைப்படும் போது அங்க என்ன பண்றாரு, அப்போ வந்து கேபி கேசவ மேனன் ஒரு வழக்கறிஞர், அவர் முதல்ல வந்து வைக்கம் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அதனால வெற்றிகரமாக நடத்த முடியல. அப்புறம் இங்கிருந்து ஜார்ஜ் ஜோசப் அப்ப தமிழ்நாட்டில் இருந்தார், அவர் வந்து காங்கிரஸ்காரர், அவரும் போய் சேர்ந்துக்கிறாரு அங்க அந்த வைக்கம் போராட்டத்துல, அவரால் முடியல. அப்போ பெரியார கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க, நீங்க வந்து போராட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ போறாரு. அங்க திருவனந்தபுரம் அப்ப இருந்த மகாராஜா வந்து பெரியாருடைய நண்பர், நான் அவரு தான் இந்த தடை விட்டு போறேன், பெரிய அந்த ராஜா போட்டிருக்க மாட்டார், அங்கிருந்து அவருடைய லெப்டினன்ட் இருக்கிறார் இல்லையா திவான் சிபி ராமசாமி ஐயர், அவர் தான் அந்த இடத்துல அங்க இருக்கிறாரு. இவர் வரணும்னு சொன்ன உடனே அந்த மகாராஜா சொல்றாரு, நீங்க வர வேண்டாம், நீங்க இதெல்லாம் போராட்டம்லாம் கலந்துக்காதீங்க, இல்லை கண்டிப்பா போராடுவேன் அப்படி சொல்லும் பொழுது அப்ப திவான் வந்து அங்கிருந்து முன்னாடி சென்னைக்கு வரும்போது ஈரோட்டில் பெரியார் வீட்டில் தங்கி தான் வருவாராம் அந்த மகாராஜா. அந்த அளவுக்கு பெரியாருக்கும் மகாராஜாவும் நட்பு இருந்திருக்கு. இவர் வரும்போது வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார், அப்படி இருந்தாலும் நான் வருவேன்னு சொல்லும்போது கார் அனுப்புறேன் நீங்க வாங்க, உங்க கார்ல ஏற மாட்டேன், நான் கார்ல ஏறி வந்தா போராட்ட குழு எல்லாம் தப்ப நினைப்பாங்க, நான் வந்த காரணம் அங்க மக்களுக்கு விடிவு கொண்டு வரணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து போராட்டம் நடத்துறாரு. அவர் வந்து ரொம்ப வேண்டாம்னு நினைச்சு இந்த மகாராஜா தடுத்து இருந்தா கூட வேற வழி இல்லாம தான் அரெஸ்ட் பண்றாரு, அவரை சிறையில் வைக்கிறாங்க, மறுபடியும் வெளியில் விடுறாங்க, மறுபடியும் சிறைக்கு போறாரு. கடைசியில ஒரு வழியா அங்க மக்கள் வந்து இந்த வைக்கத்துல அந்த தெருவழியா அந்த கோவிலுக்கே போகக்கூடிய அந்த உரிமையை வாங்கி கொடுத்தவர் பெரியார். அதனாலதான் வைக்கம் வீரர் பெரியார் நம்ம இன்னும் நம்ம எல்லாம் அவர் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி 1925 சமூகத்திற்கு மூட பழக்கத்தெல்லாம் அகற்ற வேண்டும் என்று சுயமரியாதை இயக்கத்தை அப்பதான் தொடங்குறாரு. அதுக்கப்புறம் தான் பெரியார் தொடங்குறாரு காங்கிரஸ் இந்த வெளியில வந்த பிறகு. அதே ஆண்டு குடியரசு நாளிதழையும் இப்பதான் தொடங்குறாரு. இந்த நாளிதழ் மாளிகை மூலமாக பெரியார் தன்னுடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் மக்கள்கிட்ட பெருமளவு கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுக்கு பிறகு 1927 நீதி கட்சியின் ஆட்சி மூலமாக இடஒதுக்கீட்டை பெரியார் கொண்டு வருகிறார். அவர்களை தொடர்பு கொண்டு இடஒதுக்கீட்டை அப்பதான் முதல் முதல்ல கொண்டு வர்றாரு. 1937 சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியா இவருடைய நண்பர், மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் ஆட்சி காலத்துல இந்தி கட்டாய மொழியாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்துறார். அப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டமாக அது வெடித்தது. 1938 நீதி கட்சியின் சார்பாக பெரியார் இந்தி மொழிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதுல ஒரு கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் வந்து இந்தி எதிர்ப்பாளர் ஏன் பண்ணாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஈரோட்டில் பெரியாரே இந்தி வகுப்பெல்லாம் நடத்திருக்கிறார். நிறைய பேர் இந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு பெரியாரே ஒரு மொழி கத்துக்கணும், பல மொழிகளை கத்துக்கணும் மக்கள்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இவர் எப்போ ராஜாஜி வந்து இந்தி திணிப்பு கட்டாயமா படிக்கணும்னு சொல்லும்போது தான் அப்போ இந்தி எதிர்ப்பு பெரியார் ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த போராட்டம் 1938 இந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்து இருக்கு. சில திணிக்கிறதும் நாம எதிர்க்கிறதும் இந்த தொடர்பும் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது என்னைக்கு இந்த நிலை மாறும்னு தெரியல. அது இந்த ஒன்றிய அரசுகள் மாற வேண்டும்,
அப்போதான் இந்த சிந்தனைகள் மாறும் என்று நினைக்கலாம். அடுத்ததாக 1938 சொல்லலாம், பெரியார் நிறைய பேர் சொல்லுவாங்க பெரியார் வந்து எப்படி பெரியார், இப்ப நிறைய பேர் வந்து ஈவேரா ஈவேரான்னு எழுதிட்டு இருக்கிறான், ஏன்னா அவர் பெரியார் சொல்றதுக்கு அவனுக்கு வந்து அவனோட ஜாதி இடம் கொடுக்கலையா, அதனால அவர் ஈவேரான்னு எழுதிட்டு எழுதிட்டான், தப்பு ஒண்ணு கிடையாது, ஈவேரா தான் அவர் ஈவேர தான், ஆனா பெரியார் யார் கொடுத்தாங்கன்னு புரிஞ்சுக்கணும். வேற சொல்றாரு பெண்ணுரிமை பத்தி பல பக்கம் பக்கமா எழுதிக்கிட்டோம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீ கூட நிறைய டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் சொன்னார் என்ன நீங்க பெருசா பேசிட்டு இருக்கீங்க, ஒண்ணும் இல்லை அவங்க கிட்ட இந்த கரண்டியை பிடிக்கிட்டு கல்வியை கொடுங்கப்பா, நீ ஒன்றும் தனியா அவங்களுக்கு வந்து உரிமை கொடுக்கணும், அந்த உரிமை தானாக அவங்களுக்கு சேர்ந்துடும், நடந்ததா இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் நீங்க நம்ம எல்லார் வீட்லையும் பார்ப்பீங்க பெண்கள்லாம் படிச்சுட்டாங்க, இப்போ அவங்களுக்கு அந்த உரிமை வந்திருக்கா இல்லையா? தற்சார்பு உரிமை எப்போ தற்சார்பு நிலை வருதோ அப்போ அந்த உரிமை தானாக வந்துடும். அவத்தோ மன கணவனை தான் சார்ந்த ஒரு பெண் இருக்கணும்னா நிச்சயமா அந்த உரிமை என்றைக்கும் வராதுன்றது அவருடைய கருத்து. இதை வந்து பெண்ணடிமைத்தனத்தை வந்து ரொம்ப எதிர்த்து அவர் பேச பேச பேசத்தான் 1938 சென்னையில் நடந்த ஒரு தமிழ் பெண்கள் மாநாட்டில் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க பெண்கள்லாம் சேர்ந்து. அந்த பட்டத்தை வந்து படிக்கலாம், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இந்தியாவில் இதுவரை தோன்றிய சீர்திருத்த தலைவர்கள் செய்ய இயலாமற் போன வேலைகளை இன்று நமது தலைவர் ஈவே ராமசாமி அவர்கள் செய்து வருவதாலும் தென்னாட்டில் அவருக்கு மேலாகவும் சமமாகவும் நினைப்பதற்கு வேறு ஒருவரும் இல்லையானாலும் இல்லாமையாலும் அவர் பெயரை சொல்லியும் அவர் பெயரை சொல்லிலும் எழுத்திலும் வழங்கும் போதெல்லாம் பெரியார் என்றே சிறப்பு பெயரையே வழங்குதல் வேண்டும் என இம்மாநாடு எல்லோரையும் கேட்டுக்கொள்ளுகிறது அப்படின்னு 1938 தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் தீர்மானம் போட்டு அவங்க தான் அவர் வந்து பெரியார்னு சொன்னாங்க. அந்த பேர் தான் இன்னைக்கும் நம்ம எல்லாரும் பெரியார் என்று அன்போடு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது அந்த பேர் இன்னைக்கும் இல்லை. இதெல்லாம் கூட நிறைய விஷயங்கள் சொல்லலாம், இன்னும் கூட ஒரு 10-15 நிமிஷம் பேசலாம். ஆனால் இருந்தாலும் எவ்வளோ பேசினாலும் பெரியாரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் தான் நமக்கு குறைவாக இருக்கனால இந்த அளவில் நான் இது வந்து பேசி முடிக்கணும்னு நினைக்கிறேன். அவருடைய இன்னும் நிறைய விஷயங்கள், அவருடைய பொன்மொழிகள்லாம் ஒரு ரீடிங் கொடுத்துட்டு கூட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, இது பெரியாருடைய கொள்கை. பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு உயர்நாடி. மூட நம்பிக்கையும் குருட்டு பழக்கமும் சமூகத்தின் முதல் பகைவன். விதியை நம்பி மதியை இழக்காதே. மக்களின் ஒழுக்கத்தையும் மதியையும் கெடுப்பது மது. மனித பண்பை வளர்ப்பதே என் வாழ்நாள் பணி. பிறருக்கு தொல்லை தராத வாழ்வே ஒழுக்க வாழ்வு. பிறருக்கு தொல்லை தராத வாழ்வு நல்லா நோட் பண்ணிக்கணும். பிறருக்கு தொல்லை தராத வாழ்வே ஒழுக்க வாழ்வு. பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. இன்னைக்கு என்ன பண்றான், ஒழுக்கம் தனி சொத்து, பக்தி பொது சொத்துன்னு வைக்கும்போதுதான் இந்த மத சீண்டல்கள் அந்த மத வித்தியாசங்கள்லாம் நாட்டில் இருக்கு. நான் நல்லவன் ஆனா வெளியில போய் மக்களோட நான் கெட்டவன், அந்த மக்களோட சேர்ந்துருவேன்னு சொல்லும் போதுதான் மூளை மழுங்கடிக்கப்படுகிறது. இதுதான் நீ சொன்னாரு, பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. பக்தி இல்லாவிட்டால் இழப்பில்லை, ஒழுக்கம் இல்லாவிட்டால் பாழ். ஒழுக்கம் அந்த சமுதாயமே பாழாயிடணும் தான் அவருடைய கருத்து. தீண்டாமை ஒழிய வேண்டும் என்றால் ஜாதி ஒழிய வேண்டும். வாழ்க்கை அவனவன் வாழ்வதற்கு என்று மட்டும் கருதக்கூடாது, மற்றவர்கள் நலனுக்கும் என்று கருத வேண்டும். கல்வி அறிவும் சுயமரியாதை எண்ணமும் பகுத்தறிவு தன்மையுமே தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும். ஒரு நாடு சுபிட்சமாக வாழ வேண்டுமானால் அந்நாடு மக்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருத்தல் அவசியம். அதுதான் நம்ம வள்ளுவர்கள் பார்த்தோம், ஒழுக்கத்தை பத்தி வள்ளுவர் பேசியிருக்கிறாரு, ஒழுக்கத்தை தான் அவரும் பேசியிருக்கிறார். ஒழுக்க குறைவுக்கும் மூட நம்பிக்கைக்கும் எப்படிப்பட்ட கலையும் பயன்பட்டு விடக்கூடாது என்று பெரியார் சொல்கிறார். இன்னைக்கு கலைகள்லாம் வந்து ஒழுக்க குறைவுக்கு நிறைய பாட்டு பாடி ஆட்டாடி நிறைய ஒழுக்கத்தை எப்படி குறைக்க முடியும்னு பாக்குறாங்க, அப்படி ஆகக்கூடாதுன்னு சொன்னவர் தான் பெரியார். ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அப்படி எல்லோரிடமும் தான் நடந்து கொள்வதே ஒழுக்கமாகும். இது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு கருத்து. ஒருத்தன் தங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ
அந்த மாதிரி மற்றவங்ககிட்ட நாம் நடந்துக்கணுன்றது தான் ஒழுக்கம். எனது சீர்திருத்தம் என்பதெல்லாம் பகுத்தறிவு கொண்டு ஆராய்ச்சி செய்து சரி என்று பட்டபடி நட என்பதான். நீங்க ஆராய்ச்சி பண்ணி நடத்துங்க. மற்றவர்களிடம் பழகும் வித்தையும் ஒழுக்கத்தையும் சிறு வயதிலே நன்றாக ஒருவன் கற்றுக்கொண்டான் ஆனால் அவனே வாழ்க்கையில் பெரிய மனிதனாவான். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அளவுக்கு மீறிய நாணயமும் கட்டுப்பாடும் உறுதியும் தியாக உணர்வும் வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு தலைவர்களும் போட்டு பார்க்கணும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அளவுக்கு மீறிய நாணயமும் கட்டுப்பாடும் உறுதியும் தியாக உணர்வும் வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் நான் ஒழுக்கத்துடன் நடந்தால், உண்மை ஒழிக்காமல் எதையும் நேர்மையுடன் கடைபிடித்தால் அதற்கு தனி சக்தி உண்டு என்பதை நம்புகிறேன். கடவுள் பக்தி இருக்கோ இல்லையோ, நீ ஒழுக்கத்துடன் உண்மையை மறைக்காம எதையும் நேர்மையோட கடைபிடிச்சா அதுக்கே ஒரு சக்தி இருக்குதுன்றதான் பெரியாருடைய கொள்கை. அது ஒவ்வொரு தனி மனிதனும் போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு கொள்கை. அதனால்தான் இவ்வளவு பெரிய பேசின ஒரு செயற்கரிய தலைமை தந்தை பெரியார் அவர்களை சமூக நீதி நாள் அப்படின்னு அவருடைய பிறந்த நாளை இந்த அரசு கொண்டாடுவது மிகவும் பெருமைக்குரியது. நாம் எல்லாம் இந்த அரசை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அளவிலே என்னுடைய உரையை முடிக்கிறேன். அனைவருக்கும் செவி கொடுத்து இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகள். நன்றி, வணக்கம்.